சிவா திருச்சிற்றம்பலம். சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. தருமமிகு சென்னையில் அனகாபுத்தூரில் கோட்டிலிங்கம் செட்டியார் ஐயாவுடைய நினைவு நாளில் திருவாசகத்தை பற்றியும் சிவபுராணத்தை பற்றியும் பேச வேண்டும் என்று அந்த குடும்பத்தார் ஆணையிட்டதன் பெயரில் இப்பொழுது நாம் திருவாசகத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். ஐயாவுடைய திருவடிகளை வணங்குகிறோம். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் தொண்டு செய்தவர், தேவாரம் திருவாசகம் திருப்புகள் படித்தவர், அதில் ஈடுபாடு கொண்டவர். அதனாலே அவருடைய நினைவு நாளை இந்த பெருமக்கள் மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அவருடைய இல்லத்தரசியார் விஜயா அம்மையார் அவர்கள், அவருடைய மைந்தர்கள் சுப்பிரமணியம் அவர்கள், திருமுருகன் அவர்கள், அவர்களுடைய மகள் சரஸ்வதி அவர்கள், அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெருமக்கள், வந்திருக்கக்கூடிய சான்றோர்கள், தாய்மார்கள் எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி அவருக்கு நம்முடைய அஞ்சலிகளை செலுத்தி திருவாசகத்துக்குள் போகிறோம். அதென்ன திருவாசகத்துக்கு அவ்வளவு பெருமை! கோயிலுக்குள்ளே போகிற பொழுது நடராஜமூர்த்தி நீங்கள்லாம் பார்த்துருக்கிறீங்க. நடராஜாவுக்கு பக்கத்தில் யார் இருப்பா? இப்போ நடராஜா அப்படி இருக்காருன்னு வச்சுங்க, நடராஜாவுக்கு வலது பக்கம் மாணிக்க வாசக சாமி இருப்பார், இடது பக்கம் சிவகாமி, 63 நாயன்மார்களும் பின்னால் தான் வருவார்கள். முதல் மரியாதை யாருக்கு? மாணிக்க வாசக சாமிக்கு. நடராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது யாரு? ஒரு பக்கம் சிவகாமி, இன்னொரு பக்கம் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் பாடியது திருவாசகம். அதென்ன திருவாசகத்துக்கு அவ்வளவு சிறப்புன்னு தெரியுமா? சிதம்பரம் கோயிலுக்கு போறீங்க, போயிருக்கீங்களா இல்லையா? நடராஜா கோயில் ஒன்று தெரியுமா? ஸ்ரீரங்கத்துக்கு வைஷ்ணவர்கள் கோயில்னு பேர் வச்சாங்க, சைவர்கள் சிதம்பரத்துக்கு கோயில்னு பேர் வச்சாங்க. சைவ பெருமக்களை பொறுத்த மட்டும் கோயில்னு அது எந்த ஊர்? சிதம்பரம். வைஷ்ணவர்களை பொறுத்த மட்டும் கோயில்னா ஸ்ரீரங்கம். நடராஜா கோயில் சிதம்பரம், 4 பக்கம் 4 வாசல், சரிதானா? இந்த நால்வரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வாசல் வழியாக வந்தார்கள், அதுதான் வேடிக்கை. வடக்கு வாசல் வழியாக சுந்தரமூர்த்தி சுவாமி வந்தார், தெற்கு வாசல் வழியாக திருஞான சம்பந்தர் வந்தார், மேற்கு வாசல் வழியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தார், கிழக்கு வாசல் வழியாக மாணிக்க வாசகர் வந்தார். கிழக்கு வாசல் நடராஜாவுக்கு பக்கத்து வாசல். அது என்ன, 4 பேரும் ஒரே வாசலில் வரப்படாதா? 4 பேருக்கு என்ன சண்டையா? ஆளுக்கு ஒரு வாசலில் வரணுமா? அப்படி இல்லை. ஆண்டவனை அடைகிறதுக்கு 4 வழி. ஒரு வழி, கடவுள் என்னுடைய அப்பா, நான் அவருக்கு பிள்ளை. இதுதான் திருஞான சம்பந்தர் சொன்ன வழி. ஆண்டவன் நமக்கு அப்பா, நம்மெல்லாம் பிள்ளைங்க. இதுக்கு பேர் சத்புத்திர மார்க்கம்னு பேர் வடமொழியில். இந்த அப்பர் சுவாமிகளுங்கிற திருநாவுக்கரசர் இருக்கார் பாருங்கள், அவரை பொறுத்த மட்டும் கடவுள் எனக்கு தலைவன், நான் வேலைக்காரன், நான் தொண்டன், நான் அடிமை, என் கடன் பணி செய்து கிடப்பதே. அது அப்பர் சுவாமி. அதுக்கு பேர் தாச மார்க்கம்னு பேர்.
தாசன்னா என்ன அர்த்தம்? அடியவன், அடிமை, வேலைக்காரன். மூணாவது சுந்தரமூர்த்தி சுவாமி, அவர் தோழன், கடவுள் எனக்கு நண்பன். நம்ம சினிமாவில் நண்பன்டாங்கிறான் பார்த்தீங்களா, கடவுள் எனக்கு நண்பன், எனக்கு என்ன வேணும்னாலும் அவர் கொடுப்பார், நான் கேட்பேன். இந்த பொண்ணை பார்த்தேன், ஆசைப்பட்டேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறியான்னா சிவபெருமான் கல்யாணம் பண்ணி வைப்பார். அந்த பொண்ணு கதவை சாத்தி பிடிச்சி கொஞ்சம் கதவை திறக்க ஏற்பாடு பண்ணன்னா சிவபெருமான் அதுக்கும் வருவார். இது தோழமை. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சகமார்க்கம். மூணு சொல்லிட்டேன். முதல்ல சொன்னது சத்புத்திர மார்க்கம், அப்புறம் தாச மார்க்கம், மூணாவது சொன்னது சக மார்க்கம், நாலாவது கிழக்கு வாசல் வழியாக வந்த மாணிக்க வாசக சுவாமி. ஆண்டவன் எனக்கு காதலன், நான் அவனுக்கு காதலி, அதுக்கு சன்மார்க்கம்னு பேர். இந்த நாலு உறவில் எந்த உறவு மிகச் சிறப்பானது சொல்லுங்க? அப்பா பிள்ளையா, தலைவன் தொண்டனா, தோழனா, கணவன் மனைவியா? கணவன் மனைவி, சரிதானா? இங்கு நீங்கள் நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. அந்த அம்மாவை கேளுங்க, தெரியும். புரியுதா தாயே? கணவன் மனைவி உறவு அப்படிப்பட்ட உறவு. மாணிக்க வாசக சாமி காதலி, சிவபெருமான் காதலன். அப்படியே பாடின பாட்டுத்தான் 658 திருவாசகம். கடவுளை காதலித்தது. மாணிக்க வாசகர் தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டு விட்டார், மறக்காதீங்க. உடம்பளவில் ஆணாக இருக்கலாம், ஆன்மாவுக்கு ஆண் பெண் உண்டோ? கிடையாது. ஆன்மாவில் ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. இந்த சட்டை, இந்த பிறவிக்கு நான் இந்த சட்டை எடுத்திருக்கேன், அடுத்த பிறவிக்கு எந்த சட்டை எடுப்பனோ யாருக்கு என்ன தெரியும்? இது வந்து வெறும் சட்டை தான், கலட்டி விட்டு அடுத்த பிறவி அடுத்த சட்டை. மாணிக்க வாசக சாமி தன்னை காதலியாக்கி கொண்டார். திருவம்பாவை யாரு பாடுற பாட்டு? பெண்கள் பாடுற பாட்டு. திரு அம்மானை யாரு பாடுற பாட்டு? பெண்கள் பாடுற பாட்டு. திருப்பற்சுண்ணம் பெண்கள் பாடுற பாட்டு, திருச்சாளல் பெண்கள் பாடுற பாட்டு, அவளதும் சேத்தா திருவாசகம். ஆமாம், திருவாசகத்தில் மொத்தம் எத்தனை பாட்டுன்னு தெரியுமா? யாராவது சொல்லுங்க. 658. இந்த ரெண்டு பேருக்கு ஆளுக்கு 100 மார்க்கு. 658 பாட்டு திருவாசகம். அதுக்கு சிவபுராணத்தில் ஒரு குறிப்பு இருக்கு. இதை தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், திருவாசகம் மொத்தம் 51 தலைப்பு, 51 divisions சாப்டர். முதல் சாப்டர், முதல் தலைப்பு சிவபுராணம். மொத்தம் திருவாசகத்தில் உள்ள பாட்டு தனித்தனியாக 658 பாட்டு, 6, 5, 8. திருவாசகத்தில் முதல்ல உள்ளது சிவபுராணம். இங்கே எத்தனை பேருக்கு சிவபுராணம் பாடம்? சும்மா கையை தூக்கலாம், நான் ஒன்றும் கேட்டுற மாட்டேன். இவர் தூக்குறாரு பாருங்கள், தெளிவாக. சந்தோஷம், சந்தோஷம். நான் கொஞ்சம் சொல்கிறேன், கேட்குறீங்களா? நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகளியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. எத்தனை வாழ்க? 6 வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்களல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கலல்கள் வெல்க, கரங்குவிவார் உள் மகிழும் கோன்கலல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க. எத்தனை வெல்க? 5 வெல்க. அப்புறம் ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி. எத்தனை போற்றி?
எட்டு போற்றி. அட, ஆறு வாழ்க, அஞ்சு வெல்க, எட்டு போற்றி, ஆறு அஞ்சு எட்டு, மொத்தம் 658 பாட்டு திருவாசகம் அப்படிங்கிறதுக்கு சிவபுராணத்தில் ஒரு குறிப்பு இருக்கு. ஆமாம், திருவாசகத்தை ஏன் இன்னைக்கு பேசணும்? அம்மாவும் பொண்ணு ஆசைப்பட்டாங்க, சரிதானம்மா? அதுக்காக பேசணும். என்ன திருவாசகத்தில் அப்படி என்ன இருக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லவா? இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நமக்கு அதுக்கு மேலே தெரியலை. இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு நமக்கு சொல்ல தெரியுமா? தெரியலை. இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆன்மா அந்த உடம்பையே சுற்றி வரும். ஐயோ, இத்தனை காலமாக அந்த உடம்புக்குள்ளே இருந்தனே, இந்த வீட்டில் இருந்தனே, இப்போ போயிட்டனே, திரும்ப எங்கிட்டாவது போயிட முடியுமா? பார்க்கும் ஒன்றும் போக முடியாது. அந்த வீட்டில் கண்ணாடி இருந்தால், கண்ணாடியில் இந்த உடம்பு தெரிஞ்சால் அதை போய் முட்டும், அதுக்குள்ளே போயிடலாமான்னு. அதுக்குத்தான் பிணம் கிடந்தால் கண்ணாடியெல்லாம் துணியை போட்டு மூடி வச்சிருவாங்க, கண்ணாடி உடைஞ்சு போயிடும்னு. நம்ம ஊரில் பழக்கங்க, மூடி வச்சிருவாங்க. இந்த ஆன்மா சுத்துதா, அதுக்கு நிம்மதி இருக்காது. இந்த நிம்மதி கிடைக்கணும்னா ஒரே வழி, அது காதில் திருவாசகம் படணும். இறந்த வீட்டுக்கு போகிறோமா இல்லையா, அங்கே போய் கேதம் கேட்குறோமா இல்லையா, அதெல்லாம் அவங்க இறந்தவருக்கதுனால என்ன லாபமா? நமக்கு தான், நம்ம வீட்டுக்காரங்களுக்கு இவர் வந்தார் அவர் வந்தாருன்னு சொல்லுவோம். இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டியது ஒரு திருவாசகத்தை படிங்க, அந்த ஆன்மா அலையாமல் நிம்மதியாக இருக்கும். ஏன் சார், இதெல்லாம் நீங்களா சொல்கிறீங்களா இல்லை ஏதாவது இதுக்கு சாட்சி இருக்கா கேட்பீங்களா இல்லையா? திருவண்ணாமலை உங்களுக்கெல்லாம் தெரியும், நினைக்க முத்தி தரக்கூடிய திருத்தலம் திருவண்ணாமலை. திருவாரூரில் பிறக்க முத்தி, திட்டம் போட்டு பறக்க முடியுமா? திட்டம் போட்டு பறக்கிறதா இருந்தால் பில்கேட்ஸுக்கு பிள்ளையாவில் பிறந்திருப்போம், திட்டம் போட்டு பறக்க முடியாது. சரி, காசியில் இறக்க முத்தி, அதுவும் நம்ம கையில் கிடையாது. எனக்கு வேண்டிய செட்டியார் ஒருத்தர் காசியில் போய் 15 வருஷம் இருந்தார், இங்கே தான் இறக்கணும், முடியலை. பேரன் கல்யாணத்துக்கு தேவகோட்டைக்கு வந்தார், முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க? அதுவும் நம்ம கையில் இல்லை. சரியா போச்சா? சிதம்பர நடராஜா தரிசிக்க முத்தி, தரிசனம், அதுவும் சிதம்பரத்துக்கு போய் இல்லை கும்பிடணும், அதுவும் கொஞ்சம் சிரமம். திருக்காலத்தி காளகஸ்தி பிரவேச முத்தி, காளகஸ்திக்குள்ள கால் வச்சு 4 அடி நடந்தாலே மோட்சம், மறக்காதீங்க, அவ்வளவு பெரிய திருத்தலம் காளகஸ்தி. திருவண்ணாமலை நினைக்க முத்தி, அனகாபுத்தூரில் இருந்து இந்த வீட்டில் இருந்து அண்ணாமலையார நினைச்சா மோட்சம், நினைக்கிறோமா இல்லையாப்போ? ஸ்மரணா தருணாசலே, நினைத்தால் மோட்சம் கொடுப்பது திருவண்ணாமலை. திருவண்ணாமலையிலே பகவான் ரமணர் வாழ்ந்து வந்தார். ரமணரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா தெரியும், பகவான் ரமணர் வாழ்ந்து வந்தார். ரமணர் வாழ்ந்த பொழுது, ரமணர் எந்த ஊர் தெரியுமோ? திருச்சுழின்னு ஒரு ஊர், ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் திருச்சுழின்னு ஒரு ஊர், அங்கே தான் பிறந்தார். ஒரு 10-12 வயசில் மதுரைக்கு வந்துட்டார். அவங்க அப்பா இறந்து போனார், அவங்க அம்மா இருந்தாங்க. இவருக்கு 16 வயசு. அங்கேருந்து புறப்பட்டு சன்னியாசியாக மாறி திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். நான் கதைகள்லாம் ரொம்ப சொல்ல நேரம் இல்லை. திருவண்ணாமலைக்கு வந்துட்டாரா, ஒரு 10 நாளையில் திருவண்ணாமலையில் வந்து சுற்றிட்டு பாதாளலிங்கத்துக்கு கீழே அப்படியே உட்கார்ந்துட்டார் தியானத்தில். 7 மாதம் 8 மாதம் நட்டுவாக்காளி தேழு பாம்பு எல்லாம் தொடையில் கடிக்குது, எந்த கவலையும் இல்லை. அருணாசலா 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 அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசலா அருணாசலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாசலா. 7-8 மாதம் உடம்பெல்லாம் காயம், எது தேழு, நட்டுவாக்காளி கீழே உட்கார்ந்து இருக்கார் பாதாளலிங்கம். சேஷாத்ரி சுவாமின்னு ஒரு புண்ணியவான் கண்டுபிடிச்சு விட்டார். ஏ தூக்குப்பான்னார் அண்ணாமலை முதலியார், இங்கே வா, இந்த சாமியை தூக்குவோம். பிள்ளைக்கு 18 வயசு, பேர் வெங்கட்ராமன்,
அப்படியே தூக்கிட்டாங்க. தூக்கினா பிரஜையே இல்லை. கொண்டு போய் திருவண்ணாமலை ஆதீனம் அங்கே குன்னக்குடி சேர்ந்தது, அங்கே கொண்டு உட்கார வச்சாங்க, சுவத்தில் சாட்சி வச்சாங்க, பிரஜை இல்லை. தயிர் சாதத்தை பிசைஞ்சு உடம்பெல்லாம் அப்புனாங்க. தயிர் சாதம் பெரிய மருந்து. இந்த உடம்பில் துவாரம் இருக்குல்ல, நம்ம வேர்வை போகிற துவாரம் இருக்குல்ல, அது வழியாக தயிர் சாதம் உள்ளே போகும். இது மலையாளத்தில் பெரிய வைத்தியம் கேட்டுங்க. தயிர் சாதத்தை பிசைஞ்சு அப்பிடுறது. ஒரு 10 நாளையில் பிரஜை வந்துருச்சு. முழிச்சு பார்க்குறார், பேசலை. பெரியவரான புஸ்தகம் இருக்குது, நிமிந்து பார்த்தார், எந்திரிச்சார், எடுத்தார், படிக்க ஆரம்பித்தார். அதில் திருச்சுழின்னு ஒரு இடத்துல வருது, அந்த பக்கத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கார். பக்கத்தில் இருந்த அண்ணாமலை முதலியார் எட்டி பார்க்குறார். இவர் அப்படி பார்த்துட்டு கையை வச்சார். என்ன அர்த்தம்? திருச்சுழி. அப்புறம் திருச்சுழிக்கு ஆள் அனுப்பிச்சு அவங்க மாமா ஓடி வந்துட்டார். ஏ வெங்கட்ராமா, என்ன இப்படி சன்னியாசி ஆகிட்டியே, 17-18 வயசம்மா அந்த பிள்ளைக்கு. 1900 எந்த வருஷம்? 1900 122 வருஷம் ஆச்சு. வெங்கட்ராமா இப்படி ஆகிட்டே, பேச்சே கிடையாது. மாமாட்ட எந்த பேச்சும் கிடையாது. அவங்க அம்மாவே வந்துட்டான். தாய்கிட்ட பேசாமல் இருக்க முடியுமா? குடியிருந்த கோயில், அம்மா நீ அங்கே இரு, நான் இங்கே இருப்பேன், இனிமேல் வரமாட்டேன், வேணும்னா நீ இங்கே வா. இதான் பிள்ளை அம்மாவுக்கு சொன்ன வார்த்தை. அம்மா அழுதபடி ஊருக்கு போயிட்டா. கொஞ்ச காலம் ஆச்சு, அம்மா இங்கே வந்துட்டான். யாரை தேடி? வெங்கட்ராமனை தேடி. வெங்கட்ராமனுக்கு தான் ரமணர்னு பின்னால் பேர். மகாஞானி. விருபாட்சர் குகைன்னு ஒரு குகை இருக்கு மலையில், போயிருக்கீங்களா? இனிமேல் போங்க. திருவண்ணாமலைக்கு போனால் ரமணாசிரமத்துக்கு போகிறீங்க. ரமணாசிரமத்தில் பின்பக்கத்தில் ஒரு பாதை ஏறும், நான் போயிருக்கேன். அந்த படியில் ஏறி போனால் குகை. அம்மாவும் பிள்ளையும் அங்கே தான் தங்கியிருந்தாங்க அந்த காலம். வெங்கட்ராமனும் அவங்க அம்மாவும் பிச்சை எடுப்பார். அம்மாவுக்கும் போட்டு இவரும் சாப்பிடுவார். ஆள் கூட்டம் சேர்ந்தது, ஒரு ஆசிரமம் உண்டாயிற்று. அம்மா இருக்காங்க. அம்மாவுக்கு கடைசி காலம். அன்னைக்கு காலையில் உடம்பு சரியில்லை, ரமணர் கண்டுபிடிச்சு விட்டார். இன்னைக்கு அமைதி அடையும். அம்மாவை தூக்கி காலில் தொடையில் போட்டுக்கிட்டார். போட்டுக்கிட்டு திருவாசகம் ஆரம்பிச்சிட்டார். காலையில் 6 மணிக்கு திருவாசகம் ஆரம்பிக்கிறார். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. திருவாசகம் சிவபுராணம் எத்தனை வரி? 95 வரி. சிவபுராணம் எத்தனை வரி? 95 வரி. முடிஞ்சது. ரெண்டாவது கீர்த்தி திரு அகவல், மூணாவது திரு அண்டப்பகுதி, நாலாவது போற்றி திரு அகவல், அஞ்சாவது திருச்சதகம், 6வது நீத்தல் விண்ணப்பம் 50 பாட்டு, திருச்சதகம் 100 பாட்டு, 7வது திருவம்பாவை 20 பாட்டு, திரு அம்மானை 8 20 பாட்டு, திருப்பற்சுண்ணம் 20 பாட்டு. இப்படி 51 தலைப்பு, மொத்தம் 658 பாட்டு. காலையில் 6 மணிக்கு பாட ஆரம்பிச்சுட்டார். அம்மாவுக்கு மூச்சு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டு காதில் விழுந்துக்கிட்டே இருக்கு. வேற எந்த பேச்சும் கிடையாது. ஆசிரமத்துக்காரங்கள்லாம் சுற்றி உட்கார்ந்துருக்காங்க. காலையில் பிடிச்சி யாரும் சாப்பிடலை, அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ராத்திரி 7 மணி சுமார் அடங்கிருச்சு, உள்ளேயே அடங்கிருச்சு. பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனே, 10 நான் மற்றிலேன் கண்டாய், சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறை உரை சிவனே, ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன், ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயே. இந்த உலகம் எனக்கு போதும், நீ என்னை வான்னு கூப்பிட மாட்டியா? பாட்டு முடிஞ்சது, அம்மாவுக்கு அடங்கிருச்சு. ரமணர் எந்திரிச்சார். வாங்கோ எல்லாரும் சாப்பிடலாம். அம்மா சாப்பிடலாமா? இறந்தாச்சு, இனிமே பிணம். அப்படித்தானே, பிணம் கிடக்கிற பொழுது சாப்பிடலாமா? சாப்பிட்ற பழக்கம் இல்லை. ரமணர் எந்திரிக்கிறார். காலையில் பிடிச்சி யாரும் சாப்பிடலை. இப்போ அம்மா ஆண்டவன் திருவடியை அடைந்து விட்டால், திருவாசகம் படிச்சுட்டா தீட்டு கிடையாது. வாங்கோ சாப்பிடலாம்.
இவர் போய் உட்கார்ந்துட்டாருங்க முதல் பேட்சில். எல்லாரும் வந்தாங்க, உட்கார்ந்தாங்க, சாப்பிட்டாங்க, திரும்ப வந்தாங்க உடம்புக்கு பக்கத்தில் உட்கார்ந்து திருவாசக ராத்திரி முழுக்க திரும்ப ஒரு முறை முற்றோதல் 658 பாட்டு. பகவான் ரமணர் பேசுகிறார், இறந்ததுக்கு பின்னாலே ஆன்மா சாந்தி அடைய வேண்டுமானால் திருவாசகம் படிக்க வேண்டும். இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க திருவாசகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. புரியுதா தாயி? இந்த ஆன்மா எவ்வளவு காலத்துக்கு ஆவி உலகத்தில் இருக்குன்னு தெரியுமா? சொல்ல முடியாது. சில ஆன்மா உடனே அடுத்த பிறவி எடுக்கும், சில ஆன்மா 50 வருஷத்துக்கு ஆவி உலகத்திலே சுற்றும். அந்த ஆவி உலகத்தில் சுற்றுற பொழுது நம்மளையெல்லாம் வந்து பார்க்கும். நம்ம வீட்டில் கும்பிட்டோம்னா பரவாயில்ல, நம்மளையெல்லாம் இதுக நினச்சிக்குதுங்க, ஒரு ஆசீர்வாதம் பண்ணும். இருக்கிற போது உள்ள ஆற்றலை விட இறந்த பின்னாலே உள்ள ஆற்றல் அதிகம். இன்னைக்கு நீங்கள் திருவாசகத்தில் ஈடுபட்டு கும்பிட்டு படித்தால் அந்த செட்டியார் ஐயாவுடைய ஆன்மா சந்தோஷப்படும். ஏம்மா நம்ம வேற அவருக்கு என்னமா செய்ய முடியும்? ஏன்னா நீங்கள் எத்தனை பழத்தை வச்சாலும் அவர் வந்தால் சாப்பிட போகிறாரு இல்லையே. இந்த திருவாசகம் இப்போ கேட்குறீங்க பாருங்க, இந்த திருவாசகம் இங்கே ஒலிக்குது பாருங்க, அந்த ஆன்மாவுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுக்காகத்தான் இன்னைக்கு திருவாசகத்தில் சிவபுராணத்தை பற்றி பேசுறதுன்னு ஆரம்பிச்சது. இது ஒரு முன்னுரை போட்டேன். இப்போ 5 விஷயம் சொல்ல போகிறேன். சிவபுராணம் முதல் தலைப்பு. ஆமாம், ஆளுக்கு பெருமையா ஆளுடைய பேருக்கு பெருமையா? பதில் சொல்லுங்க. பேருக்கா? என்னம்மா, ஆளுக்கு பெருமை இல்லை, பேருக்கு தான் பெருமை. பேங்க்குக்கு போனேன், 50,000 ரூபா பணம் கொடுத்தேன், எங்கள் மேனேஜர் எனக்கு வேண்டியவர், என் கூட படித்தவர், 50,000 ரூபா பணம் கொடுத்தேன், என் பேரில் எஸ்பி அக்கௌண்ட்டில் பணத்தை எழுதிக்கிட்டாரு, முடிஞ்சுது, 4 நாள் ஆச்சு, 4 நாள் கழித்து அவர்கிட்ட போனேன், ஒரு 500 ரூபா கொடுங்கன்னு கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு? செக்கில் கையெழுத்து போட்டு கொடுங்க சார், நானே வந்திருக்கேன், நான் தான் அன்றைக்கி பணம் போட்டேன், இன்றைக்கி அதே ஆள், கொடுங்க 500 ரூபா கொடுப்பாரா? என்னை விட செக்கில் நான் போடுற கையெழுத்து முக்கியமாக போச்சு. என் செக்கில் கையெழுத்து போடாமல் கொடுக்கப்படாதா? கொடுக்கலாம், என் வேலை போயிருங்கிறாரு. புரியுதாம்மா? நம்மளை விட நம்ம பேருக்கு மதிப்பு அதிகம். ராமாயணத்தில் ராமர் கடல்ல அணைகட்டித்தான் போனார் இலங்கைக்கு. ஆஞ்சநேயன் ராமாயணத்தில் ஆஞ்சநேய சுவாமி ராம் 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 ராம நாமத்தை சொல்லி தாவிட்டார். புரியுதா? கடலை தாண்டிட்டாரா இல்லையா? ஆஞ்சநேயர் ராமன் பேரை சொல்லி கடலை தாண்டிட்டார். அந்த ராமனே வந்த பொழுது நலனை வச்சு அணைகட்டித்தான் போன. அப்ப ராமனை விட ராமநாமம் சிறந்தது. திருவாசகம் எப்படி தொடங்குது? நம சிவாய வாழ்க தானே முதல்ல அவன் பேரு. அப்புறம் நாதன் தாழ் வாழ்க. நாதன்னா என்ன அர்த்தம்? தலைவன், கணவன். அந்த காலத்தில் சினிமா படம் பார்த்துருக்கீங்களா? நாதாம்பா. இன்னைக்கு யாரு நாதான்னா ஏ கர்நாடகம்னு சொல்லிடுவோம். புரியுதா? இன்னைக்கு ஹாய்தான் இல்லை டேய், அது வேறு விஷயம். புரியுதா? நாதா. அந்த கால படம் அப்படித்தாம்மா. நாதன்னா யாரு? கணவன். ஆத்மநாதன். திருப்பெருந்தரை ஆவடையார் கோயில் போயிருக்கீங்களா? ஆவடையார் கோயிலில் சாமிக்கு என்ன பேரு? ஆத்மநாதன். மாணிக்க வாசகருக்கு உபதேசம் கிடைச்ச இடம் ஆவுடையார் கோயில். ஆவுடை மட்டும் இருக்கும், சிவலிங்கம் கிடையாது. அந்த இடம் ஆன்மநாதன், ஆத்மாவில் பார்க்கிற நாதன். அதான் நாதன் தாழ்வாழ்க. முதல்ல என்ன வருது? நமச்சிவாய். ஆமாம், நமச்சிவாயன்னா என்ன அர்த்தம்? ஒரு மந்திரம், பெரிய மந்திரம் சொல்கிறோமா இல்லையா? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய மந்திரம் சொல்கிறோம். நான் சுருக்கமாக சொல்கிறேன், புரிஞ்சது புரியட்டும், புரியலைன்னா பரவாயில்ல, ஆனால் புரிஞ்சவங்க பல பேருக்கு புரியும். நம சிவாய. சி என்பது சிவபெருமான், வா என்பது அம்பாள் பராசக்தி, ய என்பது இந்த ஆன்மா. ஆன்மான்னா தெரியுமோ? உயிர்.
சோல், SOUL, ஆன்மா. நமக்கு அரிசி மான்னா தெரியும், உளுந்த மான்னா தெரியும், ஆஸ்து மான்னா நல்லாவே தெரியும், ஆன்மான்னா தெரியாது. தெரியாது இல்லைம்மா, ஆன்மா தான் உயிர். இப்போ பாருங்க, சிவாய, இந்த நமங்கிறதுக்கு அப்புறம் வரேன். சி என்பது சிவபெருமான், வ என்பது அம்பாள் பராசக்தி, ய என்பது ஆன்மா. இப்போ நான் தான் சின்னு வச்சுங்க, நம சிவாயன்னு எழுதுறீங்க, ந ம சி வா ய, சரிதானா? சி வா ய. சிக்கு பக்கத்தில் யார் இருக்கா? வா. வாவுக்கு பக்கத்தில் யார் இருக்கா? ஆன்மா. யாங்கிறது ஆன்மா. ஆன்மாவுக்கு பக்கத்தில் அம்மா, அம்மாவுக்கு அப்புறம் அப்பா. புரியுதா என்ன அர்த்தம்? சி என்ற சிவபெருமான், ய என்ற ஆன்மாவுக்கு பக்கத்தில் வந்து அருள் புரிய வேண்டுமானால், அருள் என்ற பராசக்தி நடுவில் இருக்கணும். இன்னும் புரியலை இல்லை? இன்னும் புரிகிற மாதிரி சொல்லவா? உங்கள் வீட்டு பையன் 10 வயசு, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், எக்ஸ்கர்ஷன் போகணும், உங்கள் அப்பாட்ட போய் ஒரு 4000 ரூபா வாங்கிட்டு வான்னு சொல்லிவிட்டாரு வாத்தியார். அப்பாட்ட கேட்பானா அம்மாட்ட கேட்பானா? ஏம்மா, யார்கிட்ட கேட்பான்? அம்மாட்ட தான் கேட்பான். அப்பாட்ட கேட்டால் பெல்ட்டு பிஞ்சு போயிடும். அவர் எந்த மூடில் இருக்காருன்னு யாருக்கு என்ன தெரியும்? கோபத்தில் இருந்தாருன்னு அடிச்சிருவார், குணத்தில் இருந்தாருன்னா கொடுத்துருவார். அம்மாட்ட போய் மெதுவாக சொல்லுவான். அம்மா என்ன பண்ணுவா? நேரம் பார்த்து அவர்கிட்ட சொல்லுவான். எந்த நேரத்தில் என்னத்தை சொன்னாலும் அவர் தலையாட்டுவாரோ, அந்த நேரம் பார்த்து ஒரு 4000 கொடுன்னா அவர் 5000 கொடுப்பார். புரியுதாம்மா? திருநெல்வேலி போயிருக்கீங்களா? திருநெல்வேலி அம்பாளுக்கு என்ன பேர்? காந்திமதி. வெரி குட், காந்திமதி. அந்த காந்திமதியிட்ட போய் ஒரு புலவர் பாடுறாரு, அம்மா காந்திமதி, இந்த சிவபெருமான் ராத்திரி உன் பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு முத்தங்குடுன்னு கெஞ்சுவார். எப்படி இருக்கு? அந்த நேரம் பார்த்து என் குறைகளை எல்லாம் அந்த ஆள்கிட்ட சொல்லிவிடு தாயி, எல்லா குறையும் தீர்ந்து போயிடும். பாட்டு சொல்லவா? ஆய் முத்து பந்தரின் மெல்லணை மீது, முத்து பந்தல்ல உட்கார்ந்துருக்காங்களாம் ரெண்டு பேரும். அந்த அணை எப்படியா? மெல்லணை. இங்கே வந்தா இதுக்கு ஏதோ விரிச்சிருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, இந்த ரத்தன கம்பளத்தை கொண்டாந்து விரிக்கணும்னு ஏற்பாடு பண்ணி ரெண்டு பேரை கூப்பிட்டு இந்த ரத்தன கம்பளத்தை கொண்டாந்து விரிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? ஆய்முத்து பந்தரின் மெல்லணை மீது யார் உட்கார்ந்துருக்கா? திருநெல்வேலி நெல்லையப்பரும் காந்திமதியும். காந்திமதியிட்ட போய் கேட்குறாரு, அம்மா ஆய் முத்து பந்தரின் மெல்லணை மீது உன் அருகிருந்து நீ முத்தம்தா என்று அவர் கெஞ்சும் வேளையில், சிவபெருமான் நம்மளை போலத்தான் போல இருக்கு, ஆய் முத்து பந்தரின் மெல்லணை மீது உன் அருகிருந்து நீ முத்தம்தா என்று அவர் கெஞ்சும் வேளையில், கெஞ்சுவாரோ கொஞ்சுவாரோ நமக்கு புரியலை, ஆய் முத்து பந்தரின் மெல்லணை மீது உன் அருகிருந்து நீ முத்தம்தா என்று அவர் கெஞ்சும் வேளையில் நித்த நித்தம் வேய் முத்தரோடு என் குறைகள் எல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால், என் குறைகளை எல்லாம் மெது மெதுவா சொல்லு மொத்தமா சொன்னாந்தால் எந்திரிச்சு ஓடி போயிடுவாரு, என் குறைகளை கொஞ்சம் கொஞ்சமா சொன்னால் வாய் முத்தம் சிந்தி விடுமோ நெல்வேலி வடிவம் மையே. உன் வாயில இருக்கிற முத்தம் என்ன கொட்டியா போயிடும்? நம்ம வீட்டில் பேசுகிறோமா இல்லையா? ஏண்டி ஒரு வார்த்தை சொன்னால் ஓ வாய் முத்து கொட்டியாக போயிடும். அம்பாள்கிட்ட போய் கேட்குறாரு, ஆய் முத்து பந்தரின் மெல்லணை மீது உன் அருகிருந்து நீ முத்தம்தா என்று அவர் கெஞ்சும் வேளையில் நித்த நித்தம் வேய் முத்தரோடு என் குறைகள் எல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால் வாய் முத்தம் சிந்தி விடுமோ நெல்வேலி வடிவம் மையே. அப்போ என்ன புரியுது? பையன் அம்மா மூலம்தான் அப்பாட்ட கேட்பான். இந்த ஆன்மா பராசக்தியின் மூலம்தான் கடவுளை அடைய முடியும். பராசக்திங்கிறது யாரு? கடவுளுடைய திருவருள். அருளுக்குத்தான் அம்பாள்னு பேர். எங்கள் ஊர் மதுரைங்க. மதுரை கோயிலில் முதல்ல யாரை கும்பிடுவேன் தெரியுமா? யாரம்மா? மீனாட்சி. அவளுக்குத்தான் தீபாராதனை முதல்ல. ராஜாத்தி, ராஜ மாதங்கி, அவளுக்கு அவ்வளவு அலங்காரம். கூட்டம் தள்ளி சாயும். சிவபெருமான் இங்கே சிவனேன்னு உட்கார்ந்துருப்பாரு.
ஐயர்கிட்ட கேட்பாரு, ஏப்பா அங்கே பூஜை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ நம்மளுக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகும். முதல் பூஜை யாருக்கு? தாயாருக்கு, மீனாட்சிக்கு. ஏம்மா ஏன்? சுக்கலிங்க பெருமான் மதுரைக்கு வந்து மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். மதுரை அவருக்கு மாமியார் வீடு. மாமியார் வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை போனா மரியாதை அப்படித்தான் இருக்கும். முதல்ல பொண்ணுக்கு, அப்புறம் தானே மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லலாமா? இல்லை. என்ன அர்த்தம் தெரியுமா? முதல்ல அருளை பெற்றால்தான் ஆண்டவனை அடையலாம். அம்பாள் தானே அருள். இன்னொன்று கேட்கட்டுமா, மதுரைக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? யாராவது? ஆ, பரவாயில்லையே. மதுரை மீனாட்சி கோயில் போயிருக்கீங்களா? என்ன தாயி? ஆகா, ரொம்ப சந்தோஷம். இத்தனை மீனாட்சிகளுக்கு வணக்கம். மதுரை கோயிலில் எத்தனை வாசல்? இப்போ மாட்டிக்கிட்டீங்கல்ல. ஆ ஆ, என்னம்மா? நாலா? நாலா? இந்த பக்கம் நமக்கு சம்பந்தம். ஆ, அஞ்சு வாசல். அஞ்சு வாசல்? ஐயா, நீ சும்மா கதை விடக்கூடாது. ஐயாவுக்கு 100க்கு 200 மார்க். அஞ்சு வாசல் மதுரை கோயிலில் எத்தனை வாசல்? அஞ்சு வாசலுமா? எப்படி? கிழக்கில் ஒன்று, மேற்கில் ஒன்று, வடக்கில் ஒன்று, தெற்கில் ஒன்று, கிழக்கில் அம்மன் சந்நிதியில் இன்னொரு சின்ன வாசல் இருக்கு. இனிமேல் போய் பாருங்க. கிழக்கில் ரெண்டு வாசல் சாமி சந்நிதி, பெரிய கோபுரம், 9 நிலை, 4 பக்கம், 4. ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன், மாரவர்மன் சுந்தர பாண்டியன், செவ்வந்தி நாயக்கர், அமராவதி புதூர், வைநாகர நாகப்ப செட்டியார், 4 கோபுரம் கட்டினவங்க. 4 கோபுரம் ராஜகோபுரம். 4 கோபுரத்தின் வழியா சாமி வரவும் மாட்டார், போகவும் மாட்டார். ஆசாமிகள் தான் போக வர இருப்போம். சாமி எந்த வாசல் வழியா வருவார்? மீனாட்சி சந்நிதி, சின்ன வாசல், அது வழியாத்தான் திருவீதி உலா வருவார். திரும்ப உள்ள போற பொழுது அதே வாசல் வழியாத்தான் உள்ள போவார். என்ன அர்த்தம்? கடவுள் உன்னிடம் வர வேண்டுமானால் பராசக்தியின் மூலம்தான் வருவார். நீ கடவுளை சென்று அடைய வேண்டுமானால் பராசக்தியின் மூலம்தான் சென்று அடைய வேண்டும். சிவாய என்ற ஆன்மா, வா என்ற பராசக்தியின் மூலம்தான் சி என்ற சிவத்தை அடைய முடியும். சி என்ற சிவம், வா என்ற பராசக்தியின் மூலம்தான் ய என்ற ஆன்மாவை அடைய முடியும். சிவாய ஆச்சாம் நம, நம சிவாயத்தானே. நமன்னா என்ன அர்த்தம்? நான் என்பது மறைப்பு சக்தி. கடவுளை நமக்கு தெரியுதா? கடவுள் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நம்மளை மறைச்சு விட்டாங்களே, மறைச்சிருச்சாங்கல்ல. கோயிலுக்கு போனா திரை போட்ட மாதிரி கடவுள் தெரியலையே. 2004 முதல் முறை கைலாஷ் யாத்திரை போனேன், மவுண்ட் கைலாஷ். மானசரோவர் வரைக்கும் போயிட்டோம். மானசரோவரில் நிற்கிறோம். எதிர்த்தாப்புல கைலாஷ் மலை தெரியணும், தெரியல. சாயந்தரம் 6 மலை தெரியலை. எல்லாம் உட்காந்து சிவபுராணம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். 100 பேர். ஒருத்தர் சொல்கிறார், போன வாரம் 120 பேர் வந்தாங்க, 4 நாளாக மேகம் மறைச்சிருச்சு, கைலாசம் தெரியலை, திரும்பி போயிட்டாங்கங்கிறார். எங்களுக்கு எப்படி இருக்கும்? 2 லட்சம் ரூபாய் செலவழித்து வந்திருக்கோம். வீட்டில் போனால் வீட்டுக்காரி சும்மா விடுவலை? இந்த மேகத்தை பார்க்கறதுக்கா 2 லட்சம் ரூபாய் செலவழித்து போனீங்கன்னு கேட்பாளா இல்லையா? முருகா 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 முருகா, கடவுளே கடவுளே கடவுளே, தவிக்கிறோம், தெரியலைங்க. நாங்களும் சிவபுராணம் பூரா படிச்சேன், தெரியலை. சரி, நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ராத்திரி 8 மானசரோவர் தீர்த்த கரை அங்கே வந்து நிற்கிறோம். நாங்கள் மதுரையிலேருந்து 4 பேர் போயிருந்தோம். மற்றவங்க 96 பேர் வந்தாங்க, 100 பேர் அந்த செட்டில் குரூப்பில். எங்கூட வந்த ஒருத்தர் ஒரு பேங்க் மேனேஜர், அவரை ஆளை காணும். என்னடா நம்மளால 4 பேர் நின்னோம், பேங்க் மேனேஜரை காணமேன்னு பார்த்தா மானசரோவரில் தண்ணிக்குள்ளே போய் இடுப்பாளம் தண்ணியில் நிற்கிறார். எப்படி இருக்கும்? -15 டிகிரி, ராத்திரி 8 சும்மா தந்தி அடிக்குது, கை காலெல்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் ஆடுது. துண்டை கட்டிக்கிட்டு இறங்கிட்டாரு. எல்லாரும் என்ன பார்க்குறாங்க ஏன் தெரியுமா? நான் ஒவ்வொரு ஊர்லேயும் சொற்பொழிவு பண்ணினேன். இந்த ரசம் கொதிக்க நேரம் ஆனால் நம்ம சொற்பொழிவு
புரியுதா? அப்பப்போ அந்தந்த ஊரில் பேசி கூட்டிக்கிட்டு போயிட்டோம். ஒருத்தர் என்னையே பார்க்கிறார், மானசரோவரில் குளிர்ச்சாத்தான் கைலாசி யாத்திரையை சிறப்பாக செய்து கைலாசத்தை சுற்றி வரலாம் அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போ இந்த ஆள் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டார். நீங்கள் சொன்ன ஆள் இறங்காமல் நிற்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது பேசுகிறதுக்குத்தான் லாயக்கு. அப்படின்னா என்ன ஆகுமா? ஒரு நிமிஷம் யோசித்தேன், இது மான பிரச்சனை, இறங்கிடுவோம். அதிகபட்சம் என்ன ஆகும்? போகும், போயிட்டு போகுது. அதான் நம்ம அதிகபட்சம், போயிட்டு போகுது. வந்தாச்சு, சரி போயிட்டு போகுது. திரு கைலாய பதவி அடைந்து விட்டார், எழுதிட்டு போகட்டும். உள்ள முங்கின பாருங்க, இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. சும்மா கண்ட்ரோல் இல்லாமல் மூச்சு இழுக்குது. சரித்தான், கடைசி மூச்சு அவ்வளவுதான். ரெண்டாவது முங்கு போட்டேன், இழுப்பு கொஞ்சம் சரியானுச்சு. மூணாவது முங்கு போட்டேன், ரொம்ப சரியாயிடுச்சு. உடம்பு பழகிருச்சு. இந்த உடம்பு மாதிரி மெக்கானிசம் எங்கேயும் கிடையாது. கடவுள் கொடுத்த உடம்பு. இது மாதிரி சிறப்பான ஒரு எந்திரத்தை எங்கேயும் பார்க்க முடியாது, யாரும் உண்டாக்கவும் முடியாது. நல்லா ஆயிடுச்சு, உடம்பு பழகிருச்சு, சந்தோஷமாக இருக்குது. ஆகா, சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்த்தாமே. உள்ளே குனிஞ்சா கல் கிடக்கு, தண்ணி அப்படி இருக்குது தெளிவாக. உள்ளே குனிஞ்சு கல் எடுத்தால் ஒரு கல் சிவலிங்கம் மாதிரி இருக்குது, ஒரு கல் பிள்ளையார் மாதிரி இருக்குது, ஒரு கல் முருகன் மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் மூர்த்தம்னு பேர். குளித்ததுக்கு பேர் தீர்த்தம், எடுத்ததுக்கு பேர் மூர்த்தம். இவ்வளவு கல் கொண்டாந்தேன், வீட்டில் வச்சுருக்கேன், பல பேருக்கு கொடுத்தேன். இன்னைக்கும் வச்சு கும்பிடுறோம். எல்லாம் எங்கே? மானசரோவர். எதுக்கு இவ்வளவு கதையும் சொல்ல வந்தேன் தெரியுமா? மானசரோவரில் குளித்தமா, குளிச்சுட்டு மேலே ஏறுனா கண்ட்ரோல் இல்லாமல் ஆடுது. ஒன்றும் பேண்ட்டை போடுறதா? யார் போடுறது? அது ஒரு பக்கம் இழுக்குது, கால் ஒரு பக்கம் இழுக்குது, கை கால் ஆடுது, ஒன்றும் பண்ண முடியல. அங்கேருந்து ஒரு டீ கொடுத்தேன். நான் டீ காப்பி எப்பவும் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஒரு பழக்கம். ஒரு 60 வருஷமாக டீ காப்பி எல்லாம் நிறுத்திவிட்டேன். வெந்நீர் தான், இல்லை பால் கிடைச்சா பால். வெந்நீர் கிடைச்சிது, குடித்தேன், கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஒரு வழியாக போய் ராத்திரி படுத்துட்டோம் அறையில். அறையினா இந்த இவ்வளவு தான். இதுக்குள்ளே 4 பேர் படுத்திருக்கணும். வெளியில் கதவு மாதிரி ஒன்று இருக்கும், தட்டுனா திறந்துக்கிறோம். 4 பேர் படுத்திருக்கோம். ராத்திரி 1 மணி, திடீர்னு ஒரு தொல்லை. என்ன தொல்லை? அவன் சொன்னான், இந்த இங்கே வர்றபோது நிறைய தண்ணி குடிங்கன்னா உடம்புக்கு நல்லது. சும்மாவே ஒரு நாளைக்கு 2 லிட்டர் மினிமம் தண்ணி குடிக்கணும். நான் சொல்கிறது குறைவு. தண்ணி எவ்வளவுக்கு நல்லா குடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு சிறுநீர் தொந்தரவு வராது, சிறுநீரகம் ஒழுங்காக வேலை பார்க்கும். தண்ணி நிறைய குடிக்கணும். நான் அவன் சொன்னதை கேட்டு வெந்நீர் நிறைய குடித்தேன். அம்மா புரியுதா? ராத்திரி 1 மணி தாங்கலை, எப்படியாவது சிறுநீர் கழிக்கணும். அது குளிர், உள்ள இன்னர் போட்டு, பனியன் போட்டு, சட்டை போட்டு, கோட்டு போட்டு, ரக்கு மாட்டி, அதுக்கு மேலே குளிருது. எந்திரிக்கிறேன், நான் கடைசியாக படுத்திருக்கேன். இங்கே 3 பேர் படுத்திருக்காங்க. அங்கே என்ன டியூப் லைட்டாக போட்டிருக்கேன், கும்மிருட்டு. எந்திரிச்சு டார்ச்சை தடவி எடுத்து ஷூவை எடுத்து மாட்டி, அதுக்குள்ளே தாங்கலை. எந்திரிச்சு இந்த 3 பேருக்கும் திருவடி தீட்சை பண்ணி, தாயி புரியுதா, வேற வழி இல்லை, 3 பேருக்கும் திருவடி தீட்சை பண்ணி வெளியில் வந்து அப்பாடான்னு சிறுநீர் கழிக்கிறேன். எதிர்த்தாப்பில் கைலாசம் ஜோதி பிரகாசமாக தெரியுது. நேத்து தெரியலே, ராத்திரி தெரியலே, இப்போ தெரியுது. எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கு. ஆகா ஆகா, இதுக்குத்தான் கடவுள் நம்மளை எழுப்பி விட்டுருக்கேன். கடவுள் என்ன கொடுத்தாலும் அது நன்மைக்கே. எழுதி வச்சுக்கிடுங்க, எல்லாம் நன்மைக்கே. இருங்க, மிச்ச கதையை முடிக்கிறேன். நாங்கள் பார்த்துட்டோம். மறுநாள் காலையில் எந்திரிச்சு உட்கார்ந்து சிவபுராணம் படிக்கிறோம், பளிச்சுன்னு கைலாசம் தெரியுது. இது வரைக்கும் தெரியாத கைலாசம் அற்புதமாக தெரியுது. இப்போ எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். இது வரைக்கும் மறைச்சு விட்டேன், இப்போ காட்சி கிடச்சிது. அதான் நான் என்ன? மறைப்பு சக்தி.
கடவுள் நம்மளை மறைச்சு விட்டாரா இல்லையா? ஒரு திரைய போட்டா தெரியலையே. சரி, மா என்பது நம்மள்கிட்ட உள்ள மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம்னா என்ன? திமிரு. நான் பணக்காரன், நான் படித்தவன், நான் பதவியில் இருக்கவன். இந்த திமிரு போனாத்தான் கடவுள்கிட்ட போகலாம். கோயிலில் பலிபோடு அமைச்சிருக்கேன், எதுக்கு? இந்த திமிரை எல்லாம் பலி கொடுத்துட்டு உள்ளே போனான். நம்மளால் ஒரு ஆட்டை பலி கொடுத்து விட்டு அப்படியே உள்ளே போயிட்டேன். அது ஆட்டுக்கு இல்லை, நம்மளுக்கு. இந்த ஆணவம், கண்மம், மாயை. சிவபெருமான் கையில் என்ன வச்சிருப்பாரம்மா? முத்தலை சூலாயுதம், மூணு மூணு. அந்த மூணில் என்னத்தை குத்தணும்? ஆணவத்தை, கண்மத்தை, மாயையை குத்தணும். நம்ம மூணு எலுமிச்சம்பழத்தை குத்தி விட்டு உள்ளே ஓடி போயிட்டோம். ஆணவ கண்மம் மாயை அப்படியே இருக்கு. ஆணவம்னா திமிரு, கண்மம்னா நல்லது கெட்டது பண்ணுறது. நல்லது பண்ணினாலும் பிறவி உண்டு, கெட்டது பண்ணினாலும் பிறவி உண்டு. சார், அப்போ நல்லதே பண்ணக்கூடாதா? நல்லதை பண்ணிட்டு கடவுள்கிட்ட ஒப்படைச்சு கொடுங்க. நான் செய்யலை, கடவுளே நீ செய்கிறாய், நான் கருவி நீ கர்த்தா. துப்பாக்கியால் ஒருத்தனை சுட்டா தண்டனை சுட்டவனுக்கா துப்பாக்கிக்கா? சுட்டவனுக்கு தானே. நம்மெல்லாம் துப்பாக்கி, சிவபெருமான் தான் சுடுற ஆளு. புரிஞ்சுக்கிடுங்க, எல்லாம் அவன் செயல். ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு என்ன செய்யணும்? சிவார்ப்பணம், சிவார்ப்பணம். முடிஞ்சு போச்சு, அது சிவபெருமானுக்கு. நான் செய்யலை, நான் செஞ்சேன்னு நினைச்சேன்னா அடுத்த பிறவி வந்துடும். நினப்பினால தான் பிறவி. நல்லது பண்ணிட்டு நான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? டியூப் லைட்டில் பேரை எழுதுறேன்னா இல்லையா? கோவிந்தசாமி செட்டியார் மகன், கந்தசாமி செட்டியார் ஊ, பயம், உபயம்னு எழுத இடம் கிடையாது. ஊனா மேலே, பயம் கீழே. எழுதுறனா இல்லையா? அடுத்த பிறவி வந்துடும், விடாது. இதுக்குத்தான் பழைய ஆட்கள் பேர் எழுதுறது கூட கிடையாது. நல்லது பண்ணினாலும் பிறவி வரும், கெட்டது பண்ணினாலும் பிறவி வரும். நல்வினை தீவினை கண்மம்னு பேர். மாயை நம்மகிட்டே இருக்கு, நமக்கே தெரியாது. என் உடம்பு முழுக்க எனக்கு தெரியுமாம்மா? முதுகு தெரியுமா? தன் முதுகு தனக்கு தெரியாது. இவன் அடுத்தவனை பத்தி ஆயிரம் சொல்றான். புரியுதா? கண்ணாடி, ரெண்டு கண்ணாடி வச்சு பார்க்கணும். அந்த பக்கம் ஒரு கண்ணாடி, இந்த பக்கம் ஒரு கண்ணாடி வச்சு பார்த்தா முதுகு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ரெண்டு கண்ணாடி என்னங்கிறீங்க? குருவருளும் திருவருளும். திருவருள் கடவுள், குருவருள் குருநாதன். இந்த ரெண்டு கண்ணாடியை வச்சு பார்த்தா தான் நம்ம முழுக்க யாருன்னு தெரியும். இதுக்கெல்லாம் மாயைன்னு பேர். இப்போ அர்த்தம் சொல்லிட்டனா, நா என்பது மறைப்பு சக்தி, மா என்பது மாயை, சி என்பது சிவபெருமான், வா என்பது பராசக்தி, ய என்பது ஆன்மா. நம சிவாய வாழ்க. முதல்ல பேரு, மந்திரம், உபதேசம், நாதன் தாழ் வாழ்க. ஆமாம், சிவபுராணத்தில் முதல்ல தாழ், அடி, கழல் அப்படின்னு எத்தனை முறை வருது சார்? அதை எண்ணிக்கிட்டா இருக்கும். அவனை எண்ணியில் பாடணும், எண்ணிக்கிட்டா பாடுறது. தோணுதா இல்லையா? பதினேழு இடத்துல வருது. என் பொழப்பு உட்கார்ந்து எண்ணினேன், நம சிவாய வாழ்க. அப்புறம் நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் பெய் கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கர், ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துறனம் தேவன் அடி போற்றி. எத்தனை? அஞ்சு அஞ்சு அஞ்சு, பதினஞ்சு ரெண்டு, பதினேழு முறை சொல்ற. திருவடி புகழ்ச்சி, கடவுள் திருவடியை விடாம பிடிச்சுக்கோ, வேற ஒன்னு வேண்டாம். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. ஒரு வரிக்கு நான் சொல்லியிருக்கேன், அஞ்சு செய்தி சொல்றேன்னு சொன்னேன். இது முதல் செய்தி. இப்ப வேகமா ரெண்டாவது செய்திக்குள்ள போறேன். அஞ்சு செய்தி சொன்னா என் பேச்சு முடிஞ்சு போச்சு.
ரெண்டாவது செய்தி, லண்டன்ல ஒரு பல்கலைக்கழகம், ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி, அங்கே ஒரு சாமியார் படித்தார், கிறிஸ்தவ சாமியார், ரெவரண்ட் ஃபாதர் ஜி யு போப்புன்னு அவருக்கு பேர். என்ன பேரு? ஜி யு போப், போப்பையர் அப்படிம்பாங்க, பாப்பையா இல்லை அது வேற, இது போப்பையர், ரெவரண்ட் ஃபாதர் ஜி யு போப். தமிழ் படித்தார், தெலுங்கு படித்தார். ஏன் தெரியுமா? நம்ம பகுதி பூரா தமிழ் ஆட்களும் தெலுங்கு ஆட்களும் தான் அந்த காலத்தில் நிறைய இருந்தாங்க. இத்தனை பேரையும் கிறிஸ்தவனாக மாற்றணும், அதான் அவருக்கு நோக்கம். தெலுங்கு படித்தாத்தானே உங்கள்கிட்ட வந்து பேச முடியும், தமிழ் படித்தாத்தானே உங்கள்கிட்ட வந்து பேச முடியும், ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு தமிழ் தெலுங்கு நாலும் படித்தார் ரெவரண்ட் ஃபாதர் ஜி யு போப். நேராக இங்கே வந்துட்டார், ஒரு 100 பைபிள், ஒரு 200 சிலுவை, எதுக்கு? நமக்கு மாற்றுறதுக்கு. தூக்கிட்டு வந்துட்டார். இங்கே ஒரு புண்ணியவான், அவர் கையில் திருக்குறளை தூக்கி கொடுத்தார். திருக்குறளில் எத்தனை பால்? என்னென்ன? அடே அப்பா, நல்ல சபை, நல்ல கோடி கும்பிடு. ஆண்கள் படித்தால் அவர்கள் மட்டும் படிக்கிறார்கள், பெண்கள் படித்தால் அந்த குடும்பம் முழுக்க படிக்கிறது. நினைப்பில் வச்சுக்கிடுங்க. சரியா போச்சா? 3 பால், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், அறம் பொருள் இன்பம், 3 படிச்சாரா? ஆமாம். எத்தனை பாட்டு திருக்குறள் மொத்தம்? அருமை, 1330 பாட்டு படிச்சுட்டு ரெவரண்ட் ஃபாதர் போப் என்ன கேட்குறார்? அறம் இருக்கு, பொருள் இருக்கு, இன்பம் இருக்கு, ஆண்டவனை அடைகிற வீடு இல்லையே. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவன்கிட்ட போய் இருக்குது வீடு. வீடுன்னா என்ன? விடுவது வீடு. படுவது பாடு, கெடுவது கேடு, தொடுவது தோடு, விடுவது வீடு. எல்லாம் விட்டுட்டு என்னத்தை விட முடியுது? ஒன்னத்தையும் விட முடியலையே. விட்டு நிம்மதியா இருக்கிறதுக்கு பேரு வீடு. இப்ப எத்தனை ஆச்சு? அறம் பொருள் இன்பம் இருக்கு, திருக்குறள்ல வீடு கிடையாது. அந்த புண்ணியவான் திருவாசகத்தை தூக்கி கொடுத்தார். யாரு கையில? ரெவரண்ட் ஃபாதர் போப்பு கையில. திருவாசகம் எத்தனை பாட்டுன்னு சொன்னேன்? மறக்கப்படாது. யாராவது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் 658 பாட்டுன்னு சொல்லிவிட்டு அப்புறம்தான் ஏண்டா எழுப்பினேன்னு கேட்கணும். புரியுதா? 658 பாட்டு பூரா படிச்சிட்டார். முழுக்க கண்ணீர் வருது, ஆச்சரியமாக இருக்கு. புறப்பட்டு இந்த திருவாசகத்தை தூக்கிக்கிட்டு லண்டனுக்கு போயிட்டார். பைபிள் என்னாச்சு? ஒரு ஓரத்தில் இருக்கு, சிலுவையெல்லாம் அந்த மூலையில் இருக்கு. அதையெல்லாம் போட்டு விட்டு திருவாசகத்தை கையில் தூக்கிக்கிட்டு லண்டனுக்கு போயிட்டார். லண்டனில் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம், அங்கே ஒரு பெரிய முதல்வர், அவர் ஒரு பெரிய சாமியார், அவர்கிட்ட போய் இவர் பேசுகிறார். தமிழ்நாட்டுக்கு போனேன், திருவாசகம்னு ஒரு நூல் இருக்கு, அது மாதிரி ஒரு மனசை உருக்கக்கூடிய நூல் கிடையாது. ஃபாதர், நம்ம மேல் நாட்டில் உள்ள நூல்களை எல்லாம் ஒரு தராசு தட்டில் வச்சு திருவாசகத்தில் ஒரு வரிய, திருவாசகத்தை பூரா இல்லை, அது ஓவர் டோஸு. புரியுதா? ஒரு மாத்திரை சாப்பிடுன்னா ஒரு மாத்திரை தான் சாப்பிடணும், டப்பாவோட சாப்பிடக்கூடாது. அது ஒரு வரி, திருவாசகத்தில் ஒரு வரியை எழுதி ஒரு தராசு தட்டில் வச்சா மேல் நாட்டு தட்டு மேலே போயிடும், திருவாசகத்தட்டு கீழே இருக்கும். என்னையா ஒரு வரி? அது என்னையா ஒரு வரி? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. சிவபுராணத்தில் இது எத்தனாவது வரி? 2வது வரி. நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க, இது முதல் வரி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா தெரியுமா, கடவுள் எங்கே இருக்காரு? இங்கே இருக்காரு. நீ இங்கே பார்த்தாத்தான் வெளியில் பார்க்கலாம். உனக்குள்ள பார்க்கலன்னா கடவுளை நீ எங்கேயும் பார்க்க முடியாது. நீ கைலாசத்துக்கு போனா என்ன, சிவலோகத்துக்கே போனா என்ன, உனக்குள்ள கடவுளை பார். என் மனசை விட்டு இமைக்கிற பொழுது கூட கடவுள் போகமாட்டேங்கிறாரு. அம்மா, என் மனைவி மேலே காதல் வச்சிருந்தேன், இறந்து போயிட்டான்.
வருத்தப்பட்டேன். என் புள்ள மேல காதல் வச்சேன், புள்ள இறந்து போச்சு, வருத்தப்படுறேன், படுறேன்னா இல்லையா. கடவுள் மேல பக்தி வச்சேன், கடவுள் போவாரா? போகமாட்டார். இதெல்லாம் ஒரு நாளைக்கு போனுச்சுன்னா நம்மளால தாங்க முடியுதா? தாயி தாங்க முடியலை. கடவுள் மேல பக்தி வச்சா நம்ம விட்டாலும் நம்மளை அவர் விட மாட்டார். புரியுதா? நீங்க எங்க இருந்தாலும் கூப்பிட்டு செட்டியார் வீட்டில் இன்னைக்கு நினைவு தினம் வாங்கன்னு மேலே கூப்பிட்டு அருமையா காத்தடிக்கிற இடத்துல மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே என்ன வள்ளற் பெருமான் கூப்பிட்டு உட்கார வச்சு திருவாசகம் கேளு அப்படின்னு சிவபெருமான் இங்க உட்கார வச்சு விட்டாரா இல்லையா? நமக்குள்ள அவர் இருந்தாத்தான் இதெல்லாம் நடக்கும். நம்ம மனசை விட்டு போகமாட்டார். கடவுளால் முடியாத காரியம் உண்டா? உண்டு. இதை சொல்றதுக்காக இங்க வந்தீங்க சார். கடவுளால முடியாத காரியம் ஒன்று உண்டு. அது என்ன? நம்மளை விட்டுட்டு போறது அவரால் முடியாது. நமக்குள்ள அவர் இருக்கார இல்லையா? நீங்க மறந்தாலும் கடவுள் உங்களை சத்தியமா மறக்க மாட்டார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. புரியுதா? நான் ரெண்டு வரி சொல்லிட்டேன். இப்போ ஜியு போப் கதையை முடிச்சிடுறேன். இப்படின்னு சொன்னாரா அந்த பெரிய ஃபாதர் இவரை ஒரு பார்வை பார்த்தார். இதெல்லாம் எந்த வருஷங்கிறீங்க? 1893. ரெவரன் ஃபாதர் ஜியு போப்புக்கு அப்போ கிட்டத்தட்ட 73 வயசு. அவர் பிறந்தது 1820. இப்போ 1893. 73 வயசு, பழுத்த பழம். அவர் சொன்னார், ஃபாதர் அந்த திருவாசகம் அவ்வளவு சிறப்புன்னு நீங்க நினைச்சா, ஒய் கான்ட் யூ டிரான்ஸ்லேட்டட் இன்டு இங்கிலீஷ்? அந்த திருவாசகத்தை நீங்கள் ஏன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க கூடாது? நானா? 73 வயசு, இன்னைக்கு விழுந்தா நாளைக்கு ரெண்டு நாள். நான் எங்க திருவாசகத்தை மொழிபெயர்க்கிற அளவுக்கு கர்த்தர் எனக்கு என்ன நீண்ட வாழ்நாளையா கொடுக்க போகிறார்? கேட்டது யாரு? ஜியு போப். அந்த பெரிய சாமியார் அவரை கையெடுத்து கும்பிடுறேன். அந்த புண்ணியவான் சொன்னார், திருவாசகத்தை நீங்கள் மொழிபெயர்க்க தொடங்குங்கள், உங்களுக்கு கர்த்தர் நீண்ட வாழ்க்கையை கொடுப்பார். ஏதோ அசரீரி வாக்கு மாதிரி ஆரம்பிச்சிட்டாருங்க. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர், முதல் முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட திருமுறை திருவாசகம், முதல் முதலில் அச்சேறிய திருமுறை திருவாசகம் ஆரம்பிச்சிட்டார். எந்த வருஷம்? 1893. 5 வருஷம் ஆச்சு. 98 முக்கால் வாசி வேலை முடிஞ்சு வச்சு எல்லாருக்கும் தகவல் கொடுத்தார். அந்த காலம் லெட்டர் தானே. இன்னைக்கு எல்லாருக்கும் கையில் ஒரு செல்லு இருக்கு. அமெரிக்காக்காரர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், பேசுகிறோமா இல்லையா? அவர் முகத்தையே பார்க்குறோம். அந்த காலம் அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் கடுதாசி போட்டார். கடுதாசின்னு ஒன்று இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நல்ல வேலை தெரிஞ்சா சந்தோஷம். என்ன போட்டார் தெரியுமா? திருவாசகத்தை மொழிபெயர்ப்பு செய்கிறேன், யாருக்கு வேண்டுமோ 10 ரூபாய் அனுப்பவும். எந்த வருஷம்? 1898. 10 ரூபா. இப்படி ஒரு மாடி கட்டடத்தை கட்டிவிடலாம் அப்போ. 10 ரூபா மதிப்பு இருந்த காலம். இன்னைக்கு பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா போட்டால் அவன் 20 ரூபா செத்து நமக்கு போட்டு போயிடுவேன். புரியுதா? அந்த காலம் ப்ரீ பப்ளிகேஷன் ப்ரைஸ். யாருக்கு இந்த நூல் வேண்டுமோ 10 ரூபாய் அனுப்பவும். செட்டி நாட்டில் அண்ணாமலை செட்டியார்னு ஒருத்தர் 5000 ரூபா அனுப்பிச்சார். எத்தனை புஸ்தகம்? 500 புஸ்தகத்துக்கு. 10 ரூபாய்க்கு 500 புஸ்தகம் வாங்கி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணினார். ஞானதானம், சாப்பாடு போட்டால் அன்னதானம், 3 மணி நேரத்தில் போயிடும். நீங்கள் அல்வா சாப்பிட்டா என்ன, லட்டு சாப்பிட்டா என்ன, பொங்கல் சாப்பிட்டா என்ன, 3 மணி நேரத்தில் போயிருமா இல்லையா? போகல என்ன, அது மேற்கொண்டு பிரச்சனை. புரியுதா? ஞானம் கொடுக்கிறது, அறிவு 7 ஜென்மத்துக்கு உங்களை விடாது. இப்ப திருவாசகம் கேட்டால் அடுத்த பிறவியிலே அங்கேயோ யாரோ சொன்னாப்புல இருக்கே அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும். அறிவுக்கு அறிவு, இந்த அறிவு வந்து ஆன்மாவுக்கு, சோறு வந்து
உடம்பு. எனக்கு 79 வயசு முடிய போகுது, வர்ற ஆகஸ்டில் 79 முடிய போகுது. நான் இதுவரைக்கும் சாப்பிட்ட இட்லி எல்லாம் கொட்டி வச்சா இமயமலை சின்னமா போயிடும். எத்தனை இட்லி சாப்பிட்டுருப்பேன் என்னம்மா, எவ்வளவு ரசம், எவ்வளவு சாம்பார், எவ்வளவு மோர்குழம்பு, எவ்வளவு டீ, எவ்வளவு காப்பி, எவ்வளவு பால், அப்பா இதெல்லாம் கொட்டி வச்சா என்னத்துக்கு ஆகும், எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. விழுந்தன்னா கதை முடிஞ்சு போச்சு, அம்புட்டு வேஸ்ட். புரியுதா? அறிவு ஆன்மாவுக்கு. சாப்பாடு போடுற இடத்துக்கு போகாம போகலாம், அறிவு கொடுக்கிற இடத்துக்கு போகாம இருக்கக்கூடாது. ஒருமை கண் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து, 7 ஜென்மத்துக்கு அறிவு உங்களை விடாது. ஜியு போப் எழுதினார். ஆங்கில மொழிபெயர்ப்பு 1900. ஐயாவுக்கு 80 வயசு அப்பா, ஜியு போப்புக்கு 80 வயசு. எங்கள் செட்டி நாட்டில் எல்லாம் 50 வயசு இல்லை, 80 கொண்டாடினா எல்லாரும் வீட்டுக்கு வந்தால் மரியாதைக்கு ஒரு வாளி கொடுப்போம், வாளியில் பழமெல்லாம் வச்சு கொடுப்போம், வாளி வாளி, அவங்க வாளி வாளின்னு வாழ்த்துவாங்க, நாங்கள் இந்தாங்க வாளி வாளின்னு ஒரு வாளியை கொடுத்துருவோம். ஜியு போப் என்ன கொடுத்தார் தெரியுமா? 80 நிறைவில் ஆளுக்கு ஒரு திருவாசக ஆங்கில மொழிபெயர்ப்பை கொடுத்தார். எல்லாரும் கொடுக்க முடியாது. உடனே ஜெர்மனியில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டான், அவ்வளவுதான். பிரெஞ்சில் வந்துருச்சு, இங்கிலீஷில் வந்தால் அப்புறம் என்னங்க வேர்ல்டு லாங்குவேஜ். ஜெர்மனி, பிரெஞ்சு, ரஷ்யன், அவ்வளவுலையும் திருவாசகத்தை கொண்டாந்துட்டாங்க. ஜியு போப்பு மேலே கேஸ் போட்டாங்க லண்டனில், சொசைட்டி ஆஃப் ஜீசஸ், சேசு சபை. ஏன்யா இவ்வளவு பைபிளை தூக்கிட்டு போனேன், இவ்வளவு சிலுவையை தூக்கிட்டு போனேன், அதையெல்லாம் போட்டு விட்டு திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து விட்டாய், உலகம் பூரா திருவாசகம் பரவிடுச்சு, நீ பண்ணது தப்பு. சேசு சபை மீட்டிங் போட்டாச்சு, இவரை கூப்பிட்டு குற்றவாளி கூட்டில் நிறுத்தி விட்டாங்க. இதை டிரான்ஸ்லேட் பண்ண பாவத்துக்கு மன்னிச்சுக்கிடுங்க, நிற்கிறார் குற்றவாளி கூண்டில். ஒரு பெரிய சாமியார் ஜட்ஜு, அவர் இப்படி பார்த்தார், ஃபாதர் அந்த டிரான்ஸ்லேஷன், அந்த மொழிபெயர்ப்பு உங்கள்கிட்ட இருக்கா? இந்த வச்சிருக்கேன், கொடுங்க, நான் படிச்சுட்டு அடுத்த வாரம் தீர்ப்பு சொல்கிறேன். அந்த நீதிபதியை பாராட்டணுமா இல்லையா? படிச்சுட்டு தீர்ப்பு சொல்கிறேன். ஒரு நாட்டை காப்பாற்றக்கூடியது நீதி மட்டுமே. அரசியல்வாதிகள் மாறுவார்கள், கட்சிக்காரர்கள் மாறுவார்கள், ஒரு நாட்டை காப்பாற்றக்கூடியவர்கள் நீதிபதிகள் மட்டுமே. நீதி தவறாமல் இருக்க வேண்டும். எடுத்தார், படித்தார், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு எல்லாரும் வந்திருக்காங்க. குற்றவாளி கூண்டில் ஜியு போப்பையர் நிற்கிறார். அங்கேருந்து ஜட்ஜு வந்தார், வேகமாக வந்தார், எல்லாரும் பார்த்தாங்க என்னமோ சொல்ல போகிறாருன்னு. இந்த பக்கத்தில் என்னார்ல குற்றவாளி ஜியு போப் சடார்னு அவர் காலில் நீதிபதி விழுந்து கும்பிட்டார். குற்றவாளி காலில் நீதிபதி விழுந்தால் என்ன அர்த்தம்? நீதிபதியை விட குற்றவாளி உயர்ந்தவன் அர்த்தம். சீதையை பார்த்துட்டு வந்தான்ல ஆஞ்சநேயன், ராமர் இப்படி உட்கார்ந்திருக்கார் தெற்கு நோக்கி, வந்து ராமரைத்தானே கும்பிடணும். ஆஞ்சநேய சாமி என்ன பண்ணார் தெரியுமா? ராமர்கிட்ட வந்தார், ஒரு எபவுட் டர்ன் அடித்தார், ராமர் பக்கம் காலை நீட்டி தெற்க தலையை வச்சு கும்பிட்டார். ராமருக்கு கோபம் வருமா வராதா? எங்கிட்ட வர்றீங்க என்ன கும்பிடுறீங்கன்னா இப்படித்தானம்மா கும்பிடணும், என் பக்கம் காலை நீட்டி யாரையோ கும்பிட்டா எனக்கு எப்படி இருக்கும்? ராமனுக்கு சந்தோஷம் தாங்கலை, ஏன் என்ன கும்பிடாம என் பக்கம் காலை நீட்டி தெற்கு நோக்கி கும்பிடுறான்னா சீதாதேவி தெற்கிலே கும்பிடத்தக்கவளாக இருக்கிறாள், என்னை விட சிறப்பானவளாக இருக்கிறாள். அதான் குறிப்பு, கண்டதும் உண்டு அவன் கற்பும் நன்று எனக் கொண்டனன் குறிப்பினால் உணருங் கொள்கையான். கம்பராமாயணம். இவன் பார்த்துட்டு வந்துட்டான், அவ கற்போட இருக்கா? அவ மிஸ்ஸஸ் ராவணன் ஆயிருந்த கும்பிடுவானா? கற்போட இருக்கிறா. கண்டதும் உண்டு அவள் கற்பும் நன்று எனக் கொண்டனன் குறிப்பினால் உணருங் கொள்கையான். அது மாதிரி இப்போ குற்றவாளியை யார் கும்பிட்டா? ஜட்ஜு எந்திரிச்சார்,
ஹீ இஸ் தி ட்ரூ கிறிஸ்டியன், இவர் தான் உண்மையான கிறிஸ்தவர். யாரை காமிச்சு? ஜியு போப்பை காமிச்சு. ஏன்? நாம் திருவாசகம் மொழிபெயர்ப்ப படித்தேன். மொழிபெயர்ப்ப படித்த எனக்கே பேசாம சென்னைக்கு போய் ஒரு திருவாசகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நம சிவாய வாழ்க்கன்னு பாடலாமான்னு தோணுது. இந்த மனுஷன் மூல நூலையே படித்தவர். நாம் படித்தது வெறும் டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு. இவர் மூல நூலையே படித்தவர். மூல நூலை படித்தவர் திரும்பியும் சைவத்துக்கு போகாம நம்மள்கிட்ட வந்திருக்காரு. அதனாலே இவர் தான் உண்மையான கிறிஸ்தவர். நிறுத்துங்க, அஞ்சு இது சொல்கிறேன்னு ஆரம்பித்தேன். இந்த கடிகாரம் அநியாயமாக ஓடுது. இப்போ ரெண்டு இது சொல்லிட்டேன்னா, சிவபுராணத்தில் முதல் வரி, ரெண்டாவது வரி. ரெண்டாவது வரி என்ன? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இப்போ மூணாவது செய்தி, நம்மெல்லாம் பிறந்திருக்கோம். எதில் இருந்து பிறந்தோம் நமக்கு நல்லாவே தெரியும். எதில் இருந்து பிறந்தோம்? அதிலிருந்து பிறந்தவன் மனிதன். என்னம்மா? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். பாட்டு இருக்குல்ல, குரங்கு தானே நமக்கு தாத்தாவுக்கு 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 தாத்தா. என்ன அது இப்படி இருக்கு, நம்ம இப்படி இருக்கோம், அதானே ஆரம்பம். இது டார்வின். டார்வின் என்ன சொன்னாரு? குரங்கிலிருந்து பிறந்தோம்னாரு. மாணிக்கவாசக சுவாமி சிவபுராணத்தில் நம்ம எத்தனை பிறவி எடுத்தோம்னு ஒரு லிஸ்டே போடுறார். புல்லாகி, பூடாய், புழுவாய், மரமாகி, பல்விருகம், விருகம்னா மிருகம், பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய். ஓ, அப்போ மனுஷ பிறவி எடுக்கிறதுக்கு முன்னால் இத்தனை பிறவி எடுத்திருக்கோம். ஒன்றாம் கிளாஸ் படித்து எட்டாம் கிளாஸ் வந்தாப்பில். ஆமாம், இதுக்கப்புறம் என்ன? மனுஷனுக்கு அப்புறம் என்ன சார் பிறவி? டார்வின் சொல்லலை. மாணிக்கவாசக சாமி சொல்கிறார், கல்லாய், மனிதராய், பேயாய். செத்ததுக்கப்புறம் உடம்பை போட்டுட்டா அந்த ஆன்மாவுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க? பேய். இப்படித்தானே, பேயை கண்டு பயப்படாதீங்க. ஒருத்தரை கேட்டேன், ஏண்டா பேயை பார்த்துருக்கிறியான்னு. பார்த்தா அது கூடத்தானே 15 வருஷமாக குடும்பம் நடத்துகிறேன்னா. அவன் கவலை அவனுக்கு. சொல்லாதீங்க, பேயெல்லாம் கெட்டதில்லை, நல்ல ஆன்மாக்கள் நல்லது பண்ணும். புரியுதாம்மா? நல்ல ஆன்மாக்கள் அந்த குடும்பங்களுக்கு நல்லது பண்ணும். நீங்கள் எவ்வளவுக்கு கும்பிடுறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு அவர்கள் துணையாக இருப்பார்கள். புரிந்து கொள்ளுங்கள். அதுக்குத்தான் நம்ம இறந்தவங்களை நினைச்சு வழிபாடு பண்ணுறது. புல்லாகி, பூடாய், புழுவாய், மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், சிவகணங்கள். பேயாய், கணங்கள், அப்புறம் என்ன? வல் அசுரராகி, அசுரர். ஓ, நமக்கு அப்புறம் அசுரர். ஆமாம், அசுரர்கள் மாதிரி அடக்க முடியாது. தவத்தில் இருந்தவங்க ராவணேஸ்வரன் மாதிரி தவம் செய்ய முடியாது. ஆமாங்க, சூரன் மாதிரி தவம் செய்ய முடியாது. நம்மளால் உட்கார்ந்த இடத்துல ஒரு இடத்துல உட்கார முடியல. காலை இப்படி தூக்கி போட்டு அப்படி தூக்கி போட்டு எழுத்துவ மேலே காலை போட்டு என்ன பாடுபடுறோம்? அப்படி உடம்பு அடக்கிறது நமக்கு மேல். கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராகி, முனிவராய், தேவராய். அட, டார்வின் இதோட நிறுத்தி விட்டாரு விஞ்ஞானம். இதுக்கப்புறம் என்ன வரப்போகுது? மாணிக்கவாசக சாமி சொன்னாரு, மெஞ்ஞானம். விஞ்ஞானத்தை தாண்டியது மெஞ்ஞானம். விஞ்ஞானத்தின் பகுதியை விட மெஞ்ஞானத்தின் பகுதியும் ஆற்றலும் அதிகமானவை. நிறுத்துங்க, இது மூணாவது செய்தி. வேகமா நான் போறேன். நாலாவது செய்தி, நாலாவது செய்தி ரொம்ப முக்கியம். அஞ்சாவது செய்தி அதோட முக்கியம். நிறைய இருக்கு சிவபுராணம். நான் திருவாசகத்துக்கு வாழ்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 60 வருஷம் முடிஞ்சு போச்சு. 1958 உங்களில் ரொம்ப பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. என்னம்மா பிறக்கலையில? 1958 அன்னைக்கு பிறந்திருந்தா இன்னைக்கு 64 வயசு.
1958 எங்கள் அப்பா ஒரு திருவாசக புத்தகம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. மர்ரே ராஜம் பதிப்பு 1 ரூபா. 1958 டே, இதை சாயந்தரம் சாயந்தரம் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு படிக்கணும். நானும் என் தம்பியும் ரெண்டு பேருக்கும் அதான் கட்டளை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எனக்கும் 2 பையன் 1 பொண்ணு. என்னம்மா, உங்களுக்கு 2 பையன் 1 பொண்ணு, மூத்தது பையன் அப்புறம் பொண்ணு அப்புறம் பையன். எங்கள் அப்பா கொடுத்தாங்க 2 பேருக்கும். 2 பேரும் திருவாசகத்தை சாயந்தரம் விளக்கேற்றி வச்சுட்டு வீட்டில் படிப்போம். ஒரு பதிகம் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 60 வருஷம் தாண்டி போயிடுச்சு. திருவாசகம் மனசில் தேங்கி போச்சு. இப்போ அதில் ஒரு வரி சொல்ல போகிறேன். 4வது செய்தி, உலகத்தில் கடவுளை விட மேலான ஆள் யார்? இது என்ன? தாய். தாய் தந்தையை பின்னால் உட்காத்துங்க. நீங்க வேற, அம்மாவுக்கு சமானம் கிடையாது. சன்னியாசி அம்மா காலில் விழுந்து கும்பிடணும், சன்னியாசிய அப்பா கும்பிடணும். அம்மா நான் சொல்றது புரியுதா? சன்னியாசிய அவங்க அப்பா கும்பிடணும், அம்மாவை சன்னியாசி கும்பிடணும். அவர் எவ்வளவு பெரிய ஆளானா என்ன? 10 வருஷம் வயிற்றுல வச்சிருந்தாலே அதுக்கு சமானம் உண்டாமா? அவர்கிட்ட போய் இருந்தாங்க, நீங்களும் நானும் ஈக்குவல் ஷேர், நீங்கள் 5 மாதம் வச்சுக்கிடுங்க, அப்புறம் 5 மாதம் நான் வச்சுக்கிறேன், லெட் அஸ் அட்ஜஸ்ட். சொல்லி பாருங்களேன், நடக்கிற காரியமா? ஒரு 5000 ரூபாய்க்கு 1 ரூபா நாணயமாக மாற்றி இடுப்பில் கட்டிக்கிட்டு ஐயாவை தூங்க சொல்லுங்க, தூங்குவாரா? என்னங்க, இப்படி படுக்க முடியாது, அப்படி படுக்க முடியாது, இங்கே குத்து அங்கே குத்து குப்பற படுக்க முடியாது. அந்த தாய் 10 மாதமாக வயிற்றில் வச்சு சுமந்தாலே அவளுக்கு சமானம் யாரும் கிடையாது. அதனால தான் சிவபெருமான் திருச்சிராப்பள்ளியிலே தந்தையாக இருப்பவன் தாயும் ஆனவனானான். என்ன தாயும் ஆனவன்? தந்தையாக இருந்தால் பத்தாதுன்னு தாயாகவும் வந்தானான். மாணிக்கவாசக சுவாமி 2 வரி திருவாசகத்தில் சிவபுராணத்தில் பாடுறார். நாங்கள் கைலாஸ் யாத்திரை போன பொழுது நடக்கிற போதெல்லாம் திருவாசகம் தான் படித்தோம். 54 கிலோமீட்டர் படிக்கிறமா, நடக்க முடியாது. அவன் சொல்லிட்டான், நடந்துக்கிட்டே இரு, நிற்காதேங்கிறான். நின்னா என்ன ஆகும்? நம்ம தான் கேட்போம் இல்லை, நின்னா என்ன ஆகும்? நின்னா இந்த பனி பேஞ்சிக்கிட்டே இருக்கு இடியாப்பம் மாதிரி. அதில் தான் நம்ம போகிறோம். இடியாப்பம் பார்த்துருக்கீங்களா, பனி அப்படியே கொட்டும். நடக்கிறோம், நிற்காதே. நின்னா என்ன ஆகும்? நின்னா உட்கார தோணும், உட்கார்ந்தா படுக்க தோணும், படுத்தா முடிஞ்சு போயிடும். அம்மாடி, அப்புறம் நிற்போமா ஓடுவோமா? நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓட முடியாது, ஆக்சிஜன் குறைச்சல், நட நட நட. சிவபுராணத்தை படிச்சுக்கிட்டே நடந்தான். எத்தனை மலை ஏறி இறங்கணும், ஏறுற பொழுது மூச்சு முட்டும், சிவா சிவா சிவா, சிவபெருமான் தான் மேலே ஏற்றி விடுவார். சரி, இப்போ அந்த 2 வரி சொல்கிறேன். நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே, நீ தாயை விட பெரியவன், நான் நாயை விட கீழானவன். இந்த நாய்க்கு ஒரு நல்ல குணம் உண்டு, நன்றி. பல கெட்ட குணங்கள் உண்டு. உங்களுக்கு தெரியுமா நாய் என்ன செய்யும்? ஒரு இடத்துல 4 மூலையிலையும் சிறுநீர் கழிச்சு வைக்கும். அது அவங்க சாம்ராஜ்யம். அதுக்குள்ள வேற நாய் வந்தா விடாது. எப்படி பாருங்க, எப்படி பாருங்க, நாய்க்கு பழக்கம் அப்படி. மதுரை மீனாட்சி கோயில்ல பெரிய மதில் சுவர், மதிலுக்கு பேர் தெரியுமா? மதுரை மீனாட்சி கோயில் மதிலுக்கு கபாலி மதில்னு பேர். விடலால வாயிலாய் விழுமையார்கள் நின்களல், பாடலால வாயிலாய் பரவ நின்ற பண்பனே, காடலால வாயிலாய் கபாலி நீள்கடி மதில், கூடலால வாயிலாய் குலாயதென்ன கொள்கையே. ஞானசம்பந்த சுவாமி பாட்டு. கபாலி மதில், மதில் சுவருக்கு அந்த பக்கம் ஒரு நாய் சிறுநீர் கழித்தது. அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்ப செட்டியார்னு ஒரு புண்ணியவான் பார்த்து விட்டார். கோயில் மதில் சுவரை ஒட்டி சிறுநீர் கழித்தால் அடுத்த 7 ஜென்மத்துக்கு 4 கால் 1 வால்.
ஜாக்கிரதை நினைப்புல வச்சுக்கிடுங்க. அவசர ஆத்திரத்துக்கு கூட போகக்கூடாது. ஏழு ஜென்மம் நாயோ பன்றியோ நரியோ குரங்கோ தெரியாது. இது யாரு தப்பு? நம்ம தப்பு. செட்டியார் என்ன பண்ணார் தெரியுமா? மதிலில் இருந்து 20 அடி எல்லா பக்கத்திலையும் அரசாங்கத்தில் இடத்த விலக்கி வாங்கினார். பூரா நந்தவனம் போட்டு விட்டார். ஒரு பெரிய ஒரு சுவத்தை கட்டி நந்தவனம், மதில், நந்தவனம், சுவர். நந்தவனம் எப்படி தெரியுமா? காலை மலரும் பூக்களுக்கு பாதி, மாலை மலரும் பூக்களுக்கு பாதி. சில பூ காலையில் மலரும், சில பூ மாலையில் மலரும். ஆண்டவன் கழுத்து மாலையும் அரசன் கழுத்து மாலையும் வாடக்கூடாது. அதனால காலை மலரும் பூ காலையில், மாலை மலரும் பூ மாலையில். இந்த நாய்க்கா சொல்ல வந்தேன், நாயிட்ட உள்ள கெட்ட குணம். ரெண்டு நாய் கண்ட இடத்துல சேரும், கவலைப்படாம ஓடும். நான் நாய் இல்லை, நாயை விட கீழானவன். அதை மறக்கப்படாது. நாயில் கடையாய், கடையினா என்ன அர்த்தம்? எல்லா நாயும் சேர்ந்து மீட்டிங் போட்டுதான், மகாநாடு, நாய்கள் மகாநாடு, டாக்ஸ் கான்ஃபரன்ஸ். 1000 நாய் வந்து உட்கார்ந்துருச்சு. அங்கேருந்து ஒரு நாய் லேட்டாக வந்துச்சான். இந்த நாய் சொன்னிச்சான், சீ நாயே போ, இது அதே நாயே. புரியுதா? எல்லா நாயாலும் விரட்டப்பட்ட கடைப்பட்ட நாய் நான். எவ்வளவு தாழ்த்திக்கிறார் பார்த்தீங்களா? நீ தாயை விட உயர்ந்தவன், நான் நாயை விட கீழானவன். நாயிற் கடையாய், கடையினா கடைப்பட்டவன். அன் டு தி லாஸ்ட், கடவுள் கடைசியா நிற்கிறவனா? கடவுளுக்கு முன்னால் கடைசியா நின்னா பெருமை. வாழ்க்கையில கடைசியா நிற்கிறேன். நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. நீ தாயை விட சிறப்பானவன். அது என்ன தாயை விட சிறப்பானவன்? இப்பத்தான் சொன்னேன், கடவுளை விட சிறப்பானது தாய் இல்லை. மாணிக்க வாசக சாமி என்ன சொல்றார்? தாயை விட சிறப்பான். ஏன்? தாய் குழந்தைக்கு மலங்களை எடுக்கிறாளா இல்லையா? 6 மாச பிள்ளை, 3 மாச பிள்ளை மலத்தை அவதானே எடுக்கிறா? இந்த உடம்பு மலத்தை தாய் கழுவுகிறாள். ஆணவ கண்மம் மாயை என்ற 3 மலங்களை இறைவன் கழுவுகிறான். இந்த மலம் கண்ணுக்கு தெரியும், அந்த மலம் கண்ணுக்கு தெரியாது. இப்ப சொல்லுங்க, இவ தேவலையா அவன் தேவலையா? பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து. 3 தாய்மார்கள் தண்ணி எடுக்க போனார்கள். தண்ணி இழுக்கிறா கிணத்துல, நினப்பு வருது, ஐயோ என் பிள்ளைக்கு பசிக்குமே. பால் ஊறுது நினைச்ச உடனே. ஒரு தாய் இங்கே வந்தாச்சு, 2வது தாய் பிள்ளைய பார்த்தா. பிள்ளைய பார்த்த உடனே, என் பிள்ளைக்கு பசிக்குமே, இப்போ பால் ஊறுது. 3வது தாய் குழந்தை எடுத்து மடியில் வைக்க, குழந்தை வாய் வைக்க, அப்புறம் பால் ஊறுது. புரியுதா? நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. நினைச்ச உடனே பால் சுரந்ததே 1, பார்த்ததுக்கு அப்புறம் பால் சுரந்ததே 2, வச்சு வாய் வச்சதுக்கு அப்புறம் பால் சுரந்ததே 3. பாலே கொடுக்க மாட்டேன்னா அவர் தாயே இல்லை, வேற என்னமாவது பேர் வச்சுக்கிடுங்க. சிவபெருமான் இந்த 3க்கு மேல், பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து. நீ பாவி ஏனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. இங்க வந்திருக்கீங்க, நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது இன்னைக்கு போய் ஒரு திருவாசக புத்தகத்தை எல்லாரும் வாங்கணும், சிவபுராணத்தை மட்டுமாவது படிக்கணும். உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், மனசு நிம்மதியா இருக்கு. கவலையை தீர்ப்பது கடவுள் மட்டுமே. மனுஷங்கிட்ட போய் சொல்லாதீங்க கவலைகளை, கேட்டுட்டு வேணும்டா இவனுக்குன்ட்டு போயிடுவேன், சொல்லுவானா இல்லையா? கடவுள்கிட்ட போய் சொல்லுங்கள், அகத்தீஸ்வரர் தீர்த்து வைப்பார். விவரம் இல்லாமலா? 40 வருஷம் ஒரு புண்ணியவான் கும்பிட்டுருக்காரு, கும்பிட்ட பலன் பிள்ளை குட்டி சம்சாரம் எல்லாரும் அவர் இன்னைக்கு நல்லா நினைக்குது.
நினைக்கிறேன் இல்லையா? அதுதான் வேண்டியது இன்னைக்கு. சரி, இப்போ எத்தனை நாளாச்சா? அஞ்சாவது முக்கியமான இடத்துக்கு போறேன். மாணிக்கவாசக சுவாமி மதுரையில் இருந்து சிதம்பரத்துக்கு போயிட்டார். சிதம்பரத்தில் எத்தனை வாசல்னு சொன்னேன் அப்பவே? தூங்கப்படாது. மதுரையில் 5 வாசல், சிதம்பரத்தில் 4 வாசல். இது அப்பப்போ தூங்குறாங்களா இல்லையான்னு பார்த்துக்கிறது. அம்மா, நான் ஒரு காமர்ஸ் ப்ரொஃபஸர். நான் படித்தது எம்காம், எம்பில், காஸ்டிங், அக்கௌண்டன்சி, இன்கம் டேக்ஸ், ஆடிட்டிங். 42 வருஷம் கிளாஸ் எடுத்திருக்கேன். எங்கிட்ட படித்தவங்க பல பேர் சிஏ, ICWA. பையங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், சொல்ல மாட்டாங்க. நான் தான் சொல்லுவேன். அப்பவும் கேள்வி கேட்பேன், நான் தான் சொல்லுவேன். இப்பவும் கேள்வி கேட்பேன், நான் தான் சொல்லுவேன். இங்கே நல்லா சொன்னீங்க, அதனாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சரி, கடைசி காலம். மாணிக்கவாசக சுவாமி கடவுள் அடைஞ்ச பொழுது அவருக்கு வயசு என்ன தெரியுமா? கேள்வி கேட்டு சொன்னால் மனசில் தங்கும். மாணிக்கவாசக சாமி கடவுளோட கலக்கிறாரு, அப்போ அவருக்கு வயசு 32. 32 வயசுமா? 32 வயசு. எங்க சார் சொல்லியிருக்கு? உமாபதி சிவாச்சாரியார் சொல்லியிருக்கார். அது வேற. மாணிக்கவாசக சாமியே ஒரு குறிப்பு காட்டுறார். இது 5 சேராது, நடுவில் சொல்றேன். சிவபுராணத்தில் 32வது வரி என்ன? பரவாயில்லையே, விவரமான ஆளா இருக்காரு. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். உன் திருவடிகளை கண்டு இன்னைக்கு நான் வீடு பெற்று விட்டேன். இன்று 32வது வரி. வீட்டில் போய் எண்ணி பாருங்க. சிவபுராணம் சிவபுராணம் மொத்தம் எத்தனை வரின்னு சொன்னேன்? 95. 32வது வரி, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று இன்று வீடு உருவேன், இல்லை வீடு உற்றேன். 32 வயசில் மாணிக்கவாசக சுவாமி ஆண்டவனோடு 2.5 கலந்தார். ஞானசம்பந்த சுவாமி 16 வயசில் 2.5 கலந்தார். 16 2 பெருக்கினா 32. சுந்தரமூர்த்தி சுவாமி 18 வயசில் ஆண்டவனோடு சேர்ந்தார். எத்தனை வயசு? 18. அப்பர் சுவாமி 81 வயசில் ஆண்டவனை சேர்ந்தார். 18 திருப்பி போட்டா 81. அட, இந்த 4 பேருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கே. 32வது வரி, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். முடிஞ்சது. 32வது வருஷம் ஒரு ஆனி மாதம், ஆயில்ய நட்சத்திரம். ஆனி மாதம், ஆயில்ய நட்சத்திரம். நடராஜாவுடைய கோயில் சிதம்பரத்தில் வடக்கு வாசல். வடக்கு வாசலுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு சின்ன கோயில் இருக்கு. சிதம்பரம் போறவங்க இன்னிமே பாருங்க, வடக்கு கோபுரத்துக்கு எதிர்த்தாப்பில் ஒரு சின்ன கோபுரம், ஒரு கோயில். அதுக்கு பேர் தெரியுமா? திருப்பெருந்துறை. அதுவும் திருப்பெருந்துறை. இவருக்கு ஞானோபதேசம் கிடைச்ச ஆவுடையார் கோயிலும் திருப்பெருந்துறை. அது அறந்தாங்கிக்கு பக்கத்தில். இது சிதம்பரம் வடக்கு வாசலுக்கு எதிர்த்தாப்பில். ஒரு பெரிய ஞானியுடைய சமாதி அங்கே இருக்கிறது, ஒரு சித்தர் சமாதி இருக்கிறது. அதுக்கு எதிர்த்தாப்பில் உள்ள கோயில். மாணிக்கவாசக சுவாமி அங்கே வந்து உட்கார்ந்துருக்கார். வயசு 32. ஆனி மாதம், என்ன நட்சத்திரம் சொன்னேன்? வெரி குட், ஆயில்ய நட்சத்திரம். இது மாதிரி ஒரு சாயங்கால நேரம், சாயங்காலமாக ராத்திரி ஆயிடுச்சு இப்போ, ஒரு சாயங்கால நேரம் உட்கார்ந்துருக்கார். மனசு முழுக்க சிவபெருமான் நிறைஞ்சி இருக்கார். அங்கிருந்து ஒரு அந்தனர் வர்றார். பூணூல் போட்டுக்கிட்டு, நீங்க தான் மாணிக்கவாசகரா? அப்படித்தான் சிவபெருமான் பேர் வச்சார். யார் வச்ச பேரு? சிவபெருமான் கொடுத்த பேர். உன் வார்த்தை மாணிக்கம், அதனாலே உனக்கு பேரு மாணிக்கவாசகன். அப்படித்தான் சிவபெருமான் பேர் வச்சார். நீங்க நிறைய பாடி இருக்கீங்களா?
ஏதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பாடியிருக்கேன். நீங்கள் பாடினதை பூரா சொல்லுங்க, நான் எழுதிக்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா தாயே, திருஞான சம்பந்தர் 16,000 பாட்டு பாடினார், கிடைச்சது 4,000 பாட்டு, மற்றது பூரா கரையானில் போயிடுச்சு. என்ன பண்ணுவார் தெரியுமா, பாடுற பொழுது 3 பேரை உட்காத்துவார், இவர் தாளம் போட்டு பாடிக்கிட்டே இருப்பார் இயல்பா. 3 பேரும் 3 ஏட்டில் எழுதுவாங்க. ஒரு பாட்டுக்கு எத்தனை காப்பி? அன்னைக்கு என்ன செராக்ஸாக இருந்துச்சு? இல்லை இல்லை, 3 பேர் எழுதிக்குவாங்க. ஒரு ஏட்டை சம்பந்த சுவாமி தன்னுடைய ஃபைலில் வச்சிருப்பார். ஃபைல்னு வார்த்தை இப்போ ஃபைல் இருந்துச்சு, அவர் வச்சிருப்பார். ஒரு ஏட்டை சிதம்பரத்துக்கு அனுப்பிடுவார், பத்திரமா வை. ஒரு ஏட்டை அந்த ஊர்க்காரங்கள்கிட்ட கொடுப்பார், உங்க ஊர் அனகாபுத்தூரா? ஆமாம், இந்தாங்க உங்க ஊரை பாடி இருக்கேன், நீங்க பாடுங்க அப்படின்னு சொன்னா நீங்க பாடுவீங்களா மாட்டீங்களா? ஏ, நம்ம ஊரை பாடி இருக்காரா? இப்படித்தான் தேவாரம் பரவுனுச்சு. இப்போ மாணிக்கவாசக சாமி திருவாசகம் அப்படி யாரும் எழுதலை. அந்தனர் வந்தார், நிற்கிறார் மாணிக்கவாசக சாமி, கீழே உட்கார்ந்துருக்கார். நீங்க சொல்லுங்க, பாட்டை பூரா நான் எழுதிக்கிறேன். ஆரம்பிச்சிட்டார். மட மட மடன்னு இவர் சொல்ல, மேலே நிற்கிற அந்த அந்தனர் அத்தனை பாட்டையும் எழுதிக்கிட்டார். எத்தனை பாட்டு மொத்தம்? 658 எழுதியாச்சு. கீழே கையெழுத்து போடுறார் எழுதினவர். அழகிய மாணிக்கவாசக பெருந்தகை சொல்ல, அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. யார் திருச்சிற்றம்பலமுடையான்? நடராஜா. திருச்சிற்றம்பலம் நடராஜா கோயில், மாணிக்கவாசக பெருந்தகை சொல்ல, அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. 658 பாட்டு கொண்டு போய் நடராஜா சன்னிதானத்தில் வச்சுட்டார். அன்னைக்கு என்ன நட்சத்திரம்? ஆனி மாசம் ஆயில்யம், மறுநாள் காலையில் மகம், ஆனி மாசம் மக நட்சத்திரம். கோயிலை திறக்கிறாங்க. திறந்தா நடராஜாவுக்கு முன்னால இவ்வளவு ஏடு இருக்கு. தீட்சியர்களுக்கு ஒன்றும் புரியலை. எடுத்து பார்த்தா அருமையான திருவாசகம் முறைப்படுத்தி எழுதியிருக்கு. கீழே என்ன கையெழுத்து இருக்கு? மாணிக்கவாசக பெருந்தகை சொல்ல, அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. அட, நம்ம மாணிக்கவாசகர் சொல்ல நடராஜா வந்து எழுதியிருக்கார். எல்லா தீட்சிதர்களும் ஆனி மாசம் மக நட்சத்திரம் காலையில வந்து மாணிக்கவாசகர் காலில் விழுந்துட்டாங்க. சாமி, உங்க பாட்டை பூரா சிவபெருமான் வந்து எழுதியிருக்கார். எழுதுவாரா? ஏன் எழுதினார்? மனோன்மணியம்னு ஒரு நூல் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுந்தரம் பிள்ளைன்னு ஒருத்தர் எழுதினது மனோன்மணியம். என்னம்மா? திருநெல்வேலி பக்கம் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை பாடியது. அவரு இதுக்கு ஒரு காரணம் சொல்றார். சிவபெருமான் எதுக்காக திருவாசகத்தை எழுதி வைத்தார்? அவரே எழுதிக்கிட்டார். ஏன்? ஊழிக்காலம்னு ஒன்று வரும், நமக்கு என்னைக்கு இருந்தாலும் வென இந்த சுனாமி தான். எழுதி வச்சுங்க, கடைசி காலத்திலே கடல் பூமியை விழுங்கிவிடும். பூமி போச்சு, கடல் தண்ணி, கடல் தண்ணீரை அதுக்குள்ளே இருக்கிற வடவாமுக அக்னி குடித்துவிடும். அக்னியை காற்று அணைத்துவிடும், காற்றை ஆகாசம் இழுத்துவிடும், ஆகாசம் மட்டும்தான் இருக்கும். 5 பூதம் முடிஞ்சு வச்சா, மண்ணு, தண்ணி, நெருப்பு, காற்று, ஆகாசம் எல்லாம் முடிஞ்சிடும். அம்பாள் பராசக்தியில் போய் ஒடுங்கிடும், அம்பாள் சிவனோட போய் ஒடுங்கிடுவான். இடபாகம் யாரு? அம்பாள் தானே. சிவபெருமான் தான் மனைவிக்கு இடம் கொடுத்தவர். புரியுதா? மனைவிக்கு இடம் கொடுத்தவர். எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணலாம். இடது பாகத்தை கொடுத்தவர், நிறைய இடம் கொடுத்தவர். இதுதான். அப்போ சிவபெருமான் தனியாக நிற்பார். அவருக்கு பொழுது போகணுமா வேண்டாமா? தப்பு, பொழுது போக்கப்படாது, பொழுது பயன்படுத்தணும். இன்னைக்கு உள்ள நேரம் போனால் நாளைக்கு வருமா? ஏமா, 30ஆம் தேதி ராத்திரி 8:05 இனிமே வராது. நாளைக்கு வந்தால் அது 31 இல்லாட்டி 1.
அவ்வளவுதானே. காலம் காலத்தை போக்கப்படாது, பயன்படுத்தணும். நடராஜா நினைச்சாராம் கடைசி காலம் நம்ம தனியா நிற்போம், நம்ம படிக்கணும், நம்ம படிக்கிற அளவுக்கு தகுதியான நூல் வேணும். நீங்களும் நானும் படிக்கிறதுக்கு குமுதம் ஆனந்த விகடன் போதும், சிவபெருமான் படிக்கணும். திருவாசகத்தை எழுதி வாங்கிவிட்டாராம். எப்படி இருக்கு, கூலி காலத்திலே வரக்கூடிய தனிமையை மாற்றுவதற்காக சிவபெருமான் தானே வந்து எழுதி வாங்கிக்கிட்டாராம். எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு ஆளை விட்டு எழுதப்படாது, நந்தி நீ போய் எழுதிட்டு வா சொல்லப்படாது, அவரே வந்து எழுதினார். ஏன் ஆளை விட்டு எழுதுனா தப்பாக எழுதி விட்டான்னா, நம்மளால தான் பிரிண்டிங் மிஸ்டேக் கண்ட வாயில் விடுறானே. காரியாலயம்னு எழுத சொன்னால் காரியலாயம்னு எழுதுறேன், ஏகாதசின்னு எழுத சொன்னா ஏகதாசின்னு எழுதி வைக்கிறேன், பொள்ளாச்சின்னு எழுத சொன்னா புள்ளத்தாச்சின்னு எழுதி வைக்கிறேன், தப்பு விடுறானா இல்லையா. கோவலன் எழுத சொன்னா பய கேவலன் எழுதிவிட்டேன். வாத்தியாருக்கு கோபம் வந்துருச்சு, ஏண்டா காலை ஒடிச்சேன்னார். கோவலன்ல கால் தானே, காலை ஏண்டா ஒடிச்சே, பய சொன்னான் அவன் கண்ணகியை விட்டுட்டு மாதவிட்டு போனான்ல சார், அதுக்காக காலை ஒடிச்சு விட்டேன். வாத்தியார் பார்த்தார், இனிமே நானும் கேவலன்னு எழுதுறேன்டா, தமிழ் என்னத்துக்கு ஆகும், அச்சுப்புலை வரப்படாதான். அதுக்காக வேண்டி சிவபெருமானையே எழுதி வாங்கினார். கடையூளி வருந்தனிமை கடிக்க அன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே. ஒரு பிரதி எழுதி வாங்கினாராம். முடிஞ்சுதா, எல்லாரும் வந்து மாணிக்க வாசகரை கூப்பிட்டாங்க. எங்க கோயிலுக்கு, கோயிலுக்குள்ள வந்துட்டார். நடராஜாவை பார்க்கிறார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, பூமி உருண்டை ஒத்துக்கிறீங்களா, உருண்டைன்னு சொன்னதுக்கு கலிலியோ அந்த பாடுபட்டார் அந்த காலத்தில். உருண்டை உருண்டைன்னா நடுப்புள்ளி ஒன்று இருக்கணும்ல, ஒரு புள்ளியை வச்சு தானமா கேம்பஸை வச்சு ரவுண்டு போடுறிய, நடுப்புள்ளி இருக்கணும்ல. உலக உருண்டைக்கு நடுப்புள்ளி எங்கே இருக்கு, அமெரிக்காக்காரன் ஆராய்ச்சி பண்ணன, அட்சரேகை தீர்க்கரேகை போட்டான், கணக்கு போட்டான், அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி ரெண்டையும் வச்சான், கடைசி கண்டுபிடிச்சான் இந்தியாவில் இருக்குன்னா நடுப்புள்ளி. இந்தியாவில் எங்கே இருக்கு, வட இந்தியாவா தென்னிந்தியாவா, தென்னிந்தியான்னு கண்டுபிடிச்சேன். தென்னிந்தியாவில் எங்கே, அரக்கோணமா திருத்தணியா மெட்ராஸா அனகாபுத்தூரா, எங்கே இருக்கு, சிதம்பரம்னு கண்டுபிடிச்சேன். சிதம்பரத்தில் எங்கே இருக்கு, நடராஜா கோயில்னு கண்டுபிடிச்சேன். நடராஜா கோயில் பெருசு இல்லை, அதில் எங்கே இருக்கு, நடராஜா எந்த இடத்திலே நின்று ஆடுகிறாரோ அந்த இடம் பூமிக்கு மையப்புள்ளின்னு கண்டுபிடிச்சேன். நம்ம ஆளுக அந்த காலத்தில் இதை கண்டுபிடிச்சு நடராஜாவை அங்கே நிற்க விட்டு ஆட விட்டுருக்கான் பார்த்தீங்களா. இது மெஞ்ஞானம், அது விஞ்ஞானம், புரியுதா. உலகம் உருண்டை நடு மையப்புள்ளி. நடராஜாவுக்கு முன்னால மாணிக்க வாசக சாமி நிற்கிறார், கண்ணீர் கொட்டுது. உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதா நான் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. அந்த காலத்தில் சிதம்பரங்கிற பேர் கிடையாது, அது பின்னால வந்த பேர். அப்போ பொன்னம்பலம் கோயில் இதான் பேர். அப்படியே கண்ணீர் விட்டு அழுதார். நடராஜாவை பார்த்தார், எல்லாரும் பக்கத்தில் வந்தாங்க. சாமி திருவாசகம் நீங்க பாடினது அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க, நான் பேசுறேன் ஒரு மேடையை போடு அப்படிங்கல, திருவாசகத்துக்கு பொருள் என்ன. நடராஜாவை காமிச்சார், சொல்லிய பாட்டின் பொருள் அறிந்து சொல்லுவார். சரியா தப்பா, என்னம்மா, பொருள் உணர்ந்து சொல்லுவார். பொருள் அறிந்து இல்லை, அறிவது வேறு உணர்வது வேறு. அறிவது யாரு வேணாலும் அறியலாம், உணர்வதற்கு கொஞ்சம் மனசும் பக்குவமா இருக்கணும். கடவுளை உணர்வது காட் ரியலைசேஷன், யூ கேன் ரியலைஸ் பட் யூ கே நாட் எக்ஸ்பிளைன். நீ உணரலாமே தவிர உன்னால அதை சொல்ல முடியாது, அதுதான் உணர்வு. சொல்லிய பாட்டின் பொருள் நடராஜா அப்படி காமிச்சார்ல, ஆனி மாசம் மக நட்சத்திரம் ஜோதி அப்படியே கலந்துட்டார்.
நான் இப்போ ஒன்று சொன்னேன் உங்களுக்கு. என்ன சொன்னேன்? நடராஜா வந்து ஒரு அந்தன கோலத்தில் நின்றுக்கிட்டு எழுதினாரு, மாணிக்க வாசக சாமி உட்கார்ந்துக்கிட்டு சொன்னார் அப்படின்னு சொன்னனா? ஏன் சார் நீங்கள் பார்த்தீங்களா, கேட்பீங்களா இல்லையா? சிவபுராணத்தில் கடைசி 5வது செய்தி இப்போ சொல்கிறேன். கடைசி வரி, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டு. இது எங்க சொல்லிய பாட்டு? அவன் நிக்க, அவன் திருவடி கீழே உட்கார்ந்து நான் சொன்ன பாட்டு. எங்க சொன்ன பாட்டு? நானா சொல்றேன் சிவபுரான் ஐயா. திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோருமேத்த பணிந்து. 95 வரி, 5 செய்தி சொல்றேன்னு சொன்னேன். கூடால அங்கங்க கொஞ்சம் கொசுரெல்லாம் வந்துச்சு. இப்போ ஒன்னே ஒன்று சொல்லிட்டு நிறைவு பண்றேன். நான் 8 மணிக்கு நிறுத்தணும்னு கட்டளை. என்ன தாயி, கொஞ்ச நேரத்தில் முடிக்கிறேன். என்ன தாமதமாக தான் தொடங்கினா, இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன். ராத்திரி சாப்பாடு இருக்கு வீட்டில், இருக்குல்ல? அப்புறம் என்னம்மா கவலையே இல்லை, விடுங்க. ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். இந்த திருவாசகத்தினுடைய சிறப்புக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். அந்த காலத்தில் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்தார். தெரியுமா உங்களுக்கெல்லாம்? பெரியவங்களுக்கு தெரியும். ராஜாஜி, வெரி குட், பரவாயில்ல, சரியான சபை. நான் தப்பாக சொன்னால் என்னை பிடிச்சிக்கிடுவீங்க. ராஜாஜி, ராஜாஜி காந்திக்கு சம்பந்தி. சம்பந்தி, சம்மந்திங்கப்படாது, சில பேர் சம்மந்தின்னு எழுதுகிறாங்க. அவர் யார்? அவர் எங்கள் சம்மந்தி. அவரும் ஆமான்னுக்கிறாரு. மந்தினா பெண் குரங்குன்னு அர்த்தம், சம்மந்தினா நல்ல பெண் குரங்குன்னு அர்த்தம். அவரை திட்டணும்னா சம்மந்தின்னு சொல்லுங்க, அவரும் ஆமான்னு கிடுவார். தமிழ் தெரியாத பாவம். என்ன சொல்லணும்? சம்பந்தி, பந்தம்னா தொடர்பு, சம்முனா சிறந்தர், சம்பந்தர்னா சிறந்த தொடர்புள்ளவர், ஆண்டவனோடு சிறந்த தொடர்புள்ளவருக்கு ஞான சம்பந்தர், ஞானத்தோடு நல்ல தொடர்புள்ளவர். சரி, ராஜாஜிக்கும் காந்திக்கும் சம்பந்தம். காந்தியுடைய பையனுக்கு ராஜாஜியுடைய பொண்ணு நாமகிரி என்ற லட்சுமியை கொடுத்தது 1937. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் சேலத்தில் வக்கீலாக இருக்கார், சுதந்திர போராட்ட வீரர். அங்கே சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர், அந்த சப் இன்ஸ்பெக்டர் இருக்கார், அவருக்கு முழுக்க தேசம், இவருக்கு தேசப்பற்று, சுதந்திர போராட்டம். சப் இன்ஸ்பெக்டர் பேரு கிருஷ்ணய்யர். அவருக்கு இவருக்கும் ஒத்து வராது. ராஜாஜியை ஜெயிலில் போடுறவர் அவர், ஜெயிலுக்குள்ளே இருக்கவர் இவர். எப்படி இருக்கும்? இவர் சுதந்திர போராட்ட வீரர், அவர் இவரை ஜெயிலில் போடுற சப் இன்ஸ்பெக்டர். ராஜாஜிக்கு சின்ன வயசில் மனைவி இறந்து போயிட்டான். பிள்ளைங்களை அவரே வளர்த்தார், தன் வேட்டையை தானே துவைச்சுக்குவார், மத்தியானம் தயிர் சாதம் பண்ணி எடுத்துக்கிட்டு போவார், தன் சாதம் தானே சாப்பிடுவார். சிறந்த பக்தர், காந்தியவாதி. அன்னைக்கு அந்த கேன்டீன் சேலத்தில் நீதிபதி, நீதிமன்றம் கேன்டீன், ராஜாஜி உட்கார்ந்து தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணய்யர் அங்கே இருந்து ஒரு பொட்டலத்தை தூக்கிட்டு வந்து எய்தாப்பில் உட்கார்ந்துட்டார். அவரும் பிரிச்சார், ரெண்டு ஒன்று ஒன்று பேசிக்காது, பார்க்காது, நாயும் பூனையும் மாதிரி இப்படியே இருக்கு. பிரிச்சாரா, சாப்பிட போனாரா, கும்பிட்டு ஒரு பாட்டு சொன்னார். யாரு? கிருஷ்ணய்யர், சப் இன்ஸ்பெக்டர். என்ன பாட்டு சொன்னார்? வழங்குகின்றாய்க்கு உன்னருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால், தளங்கருந்தேனன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்ய கொள்ளாய், அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன்னடைக்கலமே. கடவுளே, நான் 10 வருஷமா பட்டினி கிடக்கிறேன்,
பசி தாங்கல, நீ சோறு கொடுத்த, வாரி வாரி கொட்டிக்கிட்டேன். நாலு வேளை சாப்பிட்றவன் நுரிசிச்சு சாப்பிடுவேன், 15 நாளைக்கு ஒருக்கா சாப்பிட்றவன் கொட்டிக்குவேன். அம்மா பசி அவனுக்குள்ள தெரியும், நீங்கள் காலையில் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு சாயங்காலம் சாப்பிட்டு ராத்திரி சாப்பிட்ற பொழுது மெதுவாக சாப்பிடுவீங்க. அவன் கொட்டிக்கிறான், சொல்கிறாரு, நான் இவ்வளவு காலம் காத்து கிடந்தேன், பசிக்குது, நீ அருள் கொடுத்த, வாரி வாரி விழுங்குறேன், எனக்கு தலைகழுத்தில் விக்கல் எடுக்குது, தேன் மாதிரி தண்ணீரை கொடு. யார்கிட்ட? சிவபெருமான் கிட்ட. யாரு பாடின பாட்டு? திருவாசகம் 24 தலைப்பு அடைக்கலம் 10 பாட்டு. புஸ்தகம் இருந்தா எடுத்து பாருங்கோ. வழங்குகின்றாய்க்கு உன்னருளார முதத்தை வாரி கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால். தளங்கரும் தேன் அண்ண தண்ணீர் பருக தந்து உய்ய கொள்ளாய். தண்ணி எப்படி இருக்கணுமா? தேன் மாதிரி இருக்கணுமா? அடுங்குகின்றேன், கவலைப்படுகிறேன், உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே, உன் திருவடிகளில் அடைக்கலம். யாரு பாடுறா? சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர். ராஜாஜி நிமிந்தார், கிருஷ்ணய்யர்னார், அவருக்கு கைகால் அடிப்போச்சு. பெரிய ஆளு, பெரிய மனுஷன், ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரலா வரப்போறவர். என்னன்னார், இப்போ ஒரு பாட்டு சொன்னீங்களே, அந்த பாட்டு நல்லா இருக்கே, ஏன் சொன்னீங்க? கிருஷ்ணய்யர் சொல்றார், 1937 நடந்தது. கிருஷ்ணய்யர் சொல்கிறார், சாப்பிட்றதுக்கு முன்னால இந்த பாட்டை சொல்லிட்டு சாப்பிட்டா பசியும் எடுக்கும், சோறும் கிடைக்கும். நம்மள ரொம்ப பேருக்கு சோறு கிடைக்குது, பசி இல்லை, மாத்திரை போடுறோம். ரொம்ப பேருக்கு பசி எடுக்குது, சோறு இல்லை, தவிக்கிறேன். ரெண்டு வேணுமா இல்லையா? இந்த பாட்டை படிச்சுட்டு, இந்த பாட்டு எங்கே இருக்கு? இந்த பாட்டு திருவாசகத்தில் இருக்கு. அப்படியா? கிருஷ்ணய்யர், எனக்கு திருவாசக புத்தகம் ஒன்று தர்றீங்களா? யாரு கேட்கறா? சக்கரவர்த்தி திருமகன் எழுதியவர், வியாசர் விருந்து எழுதியவர், பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுத்தவர், திருமந்திரத்துக்கு விளக்கம் கொடுத்தவர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். எனக்கு ஒரு திருவாசக புத்தகம் வாங்கி தர்றீங்களா? சந்தோஷம் கிருஷ்ணய்யருக்கு, பேசாதவர் பேசி விட்டாரு, ஒரு புத்தகத்தை தூக்கி கொடுத்து விட்டார். ராஜாஜி அதை வாங்கி படிக்க ஆரம்பிச்சார். நல்ல வேலையா அவரை ஜெயிலில் போட்டாங்க. இந்த நல்ல வேலையை அங்கிருங்க, ஏன் தெரியுமா? வக்கீல் பொழப்பு, வீட்டுக்கு ஆள் வந்துகிட்டே இருக்கும், படிக்க முடியாது. ஜெயிலில் போட்டா நிம்மதியா படிக்கலாம். புரியுதா? திலகர் கீதா ரகசியம் எழுதியது ஜெயிலில், ஜவஹர்லால் நேரு கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி எழுதியது ஜெயிலில். நிம்மதியா உட்கார்ந்து எழுது. ராஜாஜியை ஜெயிலில் போட்டாங்க, சுதந்திர போராட்ட வீரர். திருவாசகம் பூரா படித்தார், சில வார்த்தைக்கு பொருள் தெரியலே, குறிச்சு வச்சுக்கிட்டார். வெளியில் விட்டாங்க, சென்னைக்கு வந்தார். திருவி கல்யாண சுந்தர முதலியார் அப்படின்னு ஒரு புண்ணியவான், அவர் பேராசிரியர், அவர்கிட்ட போய் கேட்டு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டார். ஆச்சு, ஒரு 10-15 ஓடிடுச்சு, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிது. 1950 குடியரசும் கிடைச்சிது. தருமபுர ஆதீனம் மகா சன்னிதானம், பெரிய மடம். எனக்கு இப்போ ஒரு பட்டம் கொடுத்தாங்க தருமபுர ஆதீனத்தில் இருந்து. தருமபுர ஆதீனம் மகா சன்னிதானம், இவருக்கு தகவல் கொடுத்தார் ராஜாஜிக்கு. திருவாசகத்துக்கு உரை எழுதப்படுகிறது. திருவாசக உரையை மிகச் சிறந்த ஒருவர் எழுதுகிறார், அதற்கு நீங்கள் ஒரு முன்னுரை தர வேண்டும். நீங்கள் ஒரு முன்னுரை தர வேண்டும். இதுதான் செய்தி. ராஜாஜி இதை பார்த்தார், நான் சொன்ன கதையை பூரா எழுதுறார். இப்ப சொன்னேன் பாருங்க, கிருஷ்ணய்யர் மூலம் நான் திருவாசகத்தை பற்றி தெரிந்து கொண்டேன், திருவாசகம் படித்தேன், சந்தேகம் வந்த இடங்களை திருவிக்கா மூலம் தீர்த்து கொண்டேன். திருவாசகம் என் உயிர் நூல், என் உணர்வு நூல். எப்படி இருக்கு? அதற்கு ஒருவர் உரை எழுதுவாரேயானால் அந்த உரைக்கு முன்னுரை தரக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது, மன்னிக்கவும் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. எப்படி இருக்கு பாருங்க, I am not fit for the job. என்னால் அது முடியாது.
புரியுதா தாயி? இருங்க, 2017 ஆஸ்திரேலியாவுக்கு போனேன். இந்த சின்னதாக ஒரு கண்டம் தெரியுமா, ஒரு காலத்தில் தமிழ்நாடு ஆஸ்திரேலியாவும் தென்னாப்பிரிக்காவும் சேர்ந்து கிடந்துச்சு, லெமூரியா கண்டம், லாஸ்ட் லெமூரியா. அப்புறம் எல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. ஆஸ்திரேலியாவில் சிட்னின்னு ஒரு ஊர், அங்கே 20 நாள் சொற்பொழிவு. யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் இன்னைக்கு உலகம் பூரா தமிழையும் சைவத்தையும் பரப்பக்கூடிய பெருமக்கள் யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள். இலங்கையை விட்டு விரட்டினாலும் விரட்டினாங்க, அவங்க உலகம் பூரா பரவி இன்னைக்கு நல்லா நிற்கிறாங்க. இந்த சொற்பொழிவு அன்னைக்குதான் முத நாளாக போகிறேன். மேடையில் என்னை உட்கார வச்சுட்டாங்க. ஒரு 350-400 பேர் கல்யாண மண்டபம் வரிசைக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. பேச்சு ஆரம்பிக்கணும். தூரத்தில் இருந்து பழுத்த பழமாக ஒரு அம்மா வர்றாங்க. ஒரு 80 வயசு இருக்கும். அப்பவே பழுத்த பழம், நல்ல நெற்றி நிறைய திருநீர், செக்கச்செவேல்னு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா ஏதோ ஒரு அப்பையாரை பார்த்தாப்புல இருக்கு. அந்த அம்மா வந்த உடனே எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. எனக்கு முன்ன பின்ன தெரியாது, நான் அன்னைக்கு தான் அந்த ஊருக்கு போயிருக்கேன். முன்ன நமக்கு என்னத்துக்கு வம்பு, நானும் எந்திரிச்சு நின்றுட்டேன். அந்த அம்மா, ஐயா உட்காருங்கன்னாங்க. உட்கார்ந்துட்டேன். என் பக்கத்தில் வந்தாங்க, ஒரு மேஜை போட்டிருக்கு. மேஜைக்கு முன்னால் அந்த அம்மா நிற்கிறாங்க. ஐயா என்ன உங்களுக்கு தெரியுதா? அம்மா நான் இன்னைக்கு தான் இந்த ஊருக்கு வரேன், எனக்கு தெரியலையே அம்மா. நான் தான் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யருடைய பொண்ணு. எப்படி இருக்கும் ஐயா? நீங்கள் யூடியூப்பில் இதையெல்லாம் சொன்னதை நான் கேட்டேன். எங்கள் அப்பாவை பற்றி நிறைய சொன்னீங்க. நான் தான் அவரோட பொண்ணு. கண்ணீர் வந்துருச்சு. இங்கே என்ன செய்கிறாங்க இந்த அம்மான்னு கேட்டேன். அந்த அம்மாவுடைய கணவர் யாழ்ப்பாணத்துக்கார், பிஹெச்டி வாங்கினவர், டாக்டரேட், பெரிய பேராசிரியர். காலம் ஆயிட்டார், அம்மா இருந்து அத்தனை பேருக்கும் தேவாரம் திருவாசகம் வகுப்பு எடுக்குது. அத்தனை பேர் எந்திரிச்சு நிற்கிறாங்க அந்த அம்மாவை பார்த்தா. திருவாசகம் எங்கே போயிருச்சு பார்த்தீங்களா? அந்த அம்மாவுக்கு கண்ணீர் வருது. ஐயா நான் திருவாசகத்துக்கு வாழ்க்கைப்பட்டேன், எங்க அப்பா கிருஷ்ணய்யர் மூலம் நான் திருவாசகத்துக்கு வாழ்க்கைப்பட்டேன். உங்க அப்பா தமிழ்லையும் சைவ சித்தாந்தத்திலையும் ஈடுபாடு கொண்டவராய் இருந்தால், தேவார திருமுறைகளை விடாமல் படிப்பவராய் இருந்தால், அந்த குடும்பத்தில் உங்களுக்கு அது வந்து சத்தியமாக பற்றி கொள்ளும். ஐயா நான் சொல்றது சரியா? மனசுல வச்சுக்கிடுங்க, அதுதான் நம்ம செய்யணும். நம்ம பிள்ளைகளுக்கு பாபா பிளாக் ஷீப், ஹாவ் யூ எனி உல்? பிளாக் ஷீப்ட உள்ளு இருந்தா என்ன, இல்லாட்டி நமக்கு என்ன? இல்லை ரெயின் ரெயின் கோயவே, மழை வரமாட்டேங்குது. நம்ம அதை விரட்டி, அநியாயத்தில் அநியாயம். ஒரு பிள்ளைய கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு திருவாசகம் சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கும். அதுக்காகத்தான் கடைசியாக இந்த வார்த்தையை வச்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எப்போ இந்த மாதிரி வீடுகளில் கூப்பிட்டா போக மாட்டேன். அவங்க யாராவது 4 பேர் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, நம்ம பேசுறத விட அதிகமா அவங்க பேசுவாங்க. ஆமாம்மா நான் போக மாட்டேன், என் பேச்சை கேட்டா நான் பேசுவேன், நீங்க கேட்கல நான் பாட்டுக்கு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நயகாரா நீர்வீழ்ச்சியை பார்க்க கல்கி நம் ஊர் பெண்கள் 4 பேரை கூட்டிக்கிட்டு போனாராம். கல்கி தெரியுமா? கல்கி ஆசிரியர் போனாராம். நயகாரா நீர்வீழ்ச்சி சத்தமே கேட்கலையா? என்னங்க நயகாரா சத்தம் கேட்கும், நீங்க கேட்கலையே? இந்த 4 பொண்களும் பேசுற பேச்சில் நயகாரா நீர்வீழ்ச்சி சத்தம் அடங்கி போச்சுன்னாரா. புரியுதாம்மா, இங்க ஒருத்தர் கூட பேசல, எல்லாரும் கேட்டீங்க. உங்க திருவடிகளுக்கெல்லாம் வணக்கம். நீங்க எல்லாரும் பொருந்திய தேசம் புகழும் பொறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர மகிழ்ச்சியோடு பல்லாண்டு நிம்மதியாக இல்லறத்தில் வாழ்க என்று உங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த புண்ணியம் பூரா அந்த செட்டியார் திருவடிகளை சேருகிறது. புரியுதாம்மா? கோடிலிங்கம்னு பேர் வைப்பாங்க, இவர் கோட்டிலிங்கம்.
இது தெலுங்கு செட்டியார்கள் வைக்கிற பேரு. கோட்டிலிங்கம் அவருடைய திருவடிகளை வணங்கி இந்த பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த புண்ணியம் பூரா அவருக்கு. அந்த ஆன்மா மிக சிறப்பாக இறைவன் திருவடிகளில் அமைதி பெற வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்கிறோம். அதுக்காகத்தான் இந்த கூட்டம் இப்போ ஏற்பாடு பண்ணது. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அந்த சரஸ்வதி பேசின போது ஒரு நிமிஷம் தோணுச்சு, யாரோ ஒரு வீட்டில் கூப்பிடுறாங்க, இன்னும் போகணுமா, என்னமோ தெரியல, அன்னைக்கு சரி வர்றேன். கிட்டத்தட்ட 2 மாசம் இருக்குந்தாயி. அப்புறம் அம்மா பேசினாங்க, சரி சென்னைக்கு போயிட்டு வர்றது, நான் மதுரையில் இருக்கேன், எனக்கு பேசுறது ஒரு பெரிய காரியம் இல்லை, இந்த வந்துட்டு போறேன் பாருங்க, பெரிய பாடு. அதனாலே அதுக்கு ஏற்பாடு செய்து நல்ல சபை நல்ல மக்கள் கேட்டிருக்கிறார்கள். அந்த ஏற்பாடு செய்த அவர்களுக்கு நன்றி. நல்ல காற்று, அருமையான இடம். இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்து தன்னுடைய கணவருடைய நினைவு நாளை மிக சிறப்பாக நினைந்து வழிபட்டு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய அந்த அம்மையாருக்கு நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்கள். அம்மா, எல்லாரும் ஒரு நாளைக்கு போகத்தாம்மா போகிறோம், நான் நம்ம என்ன இருக்கவா போகிறோம், ஒன்றும் கிடையாது. இது ஒரு பெரிய நல்ல செயல், அவர்களுக்கு நம்முடைய நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து என்னையும் ஒருவனாக்கி இரும்கலல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம். சிவா திருச்சிற்றம்பலம், 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 சிவா திருச்சிற்றம்பலம். அவர் மனசுக்குள்ளே இருக்காரம்மா, சிவா திருச்சிற்றம்பலம். நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. சிவா, சிவா திருச்சிற்றம்பலம், சிவா திருச்சிற்றம்பலம், சிவா திருச்சிற்றம்பலம், சிவா திருச்சிற்றம்பலம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், நான் நான் எந்திரிச்சு வர்றேம்மா, இந்த வர்றேன், இந்த வர்றேன். சிவா, 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 நான் எனக்கு இதை வந்து திருப்பிடுங்க. முருகா, 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 மைக் எடுத்துருங்க. நான் கீழே வரவாமா, கீழே வர. ஓ ஆமா ஐயா, இந்த வர, அதை இருக்கணும் மரியாதை எல்லாம். இருக்கட்டும்மா, இருக்கட்டும்மா. சிவா திருச்சிற்றம்பலம், 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 சிவா திருச்சிற்றம்பலம். நல்லா இருந்தாய், நல்லா இருந்தா. சிவா திருச்சிற்றம்பலம், சிவா திருச்சிற்றம்பலம், சிவா திருச்சிற்றம்பலம், சிவா திருச்சிற்றம்பலம், ஐயா ஐயா, சிவா திருச்சிற்றம்பலம், சிவா திருச்சிற்றம்பலம், சிவா திருச்சி. நல்லா இருக்குமா? சிவா திருச்சிற்றம்பலம், சிவா திருச்சிற்றம்பலம், சிவா திருச்சிற்றம்பலம், சிவா திருச்சிற்றம்பலம், சிவா திருச்சிற்றம்பலம், சிவா திருச்சிற்றம்பலம், சிவா திருச்சி. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கட்டும்மா. கோகுல் கிருஷ்ணா, சிவா திருச்சிற்றம்பலம், நல்லா இருக்கட்டும்மா. சிவா திருச்சி, நல்ல கட்டமா. சிவா திருச்சிற்றம்பலம், சிவா திருச்சிற்றம்பலம், சிவா 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 கிருசாமி. இந்த
நீங்க